ஒலிபீடியா வெளியிடும் ஒளி புத்தகம். நடிக்க பிறந்தவள். ஆசிரியர் நிர்மலா ராகவன். குரல் லக்ஷ்மி பிரியா, காயத்ரி, அருணா பிரியதர்ஷினி, திவ்யா, தேன்மொழி, ரத்தினமாலா, லக்ஷ்மி மற்றும் அபிதரணி. இம்மின்னூல் வெளியிட உதவிய ஃப்ரீ தமிழ் ebooks.com தளத்திற்கு நன்றி. மின்னூல் உரிமம் கிரியேட்டிவ் காமன்ஸ். ஒளி புத்தகம் உரிமம் கிரியேட்டிவ் காமன்ஸ். எல்லோரும் கேட்கலாம், பகிரலாம். பகிரும்போது படைப்பாளியின் பெயரை குறிப்பிட்டே பகிர வேண்டும். முன்னுரை. ஒன்றுக்கொன்று சம்பந்தமில்லாத கதைகளின் தொகுப்பு இது. தொடர்பு என்று தேடினால் மனிதனின் உணர்ச்சிகளை, மனதின் வக்கிரங்களை பிரதிபலிக்கின்றன என்றே சொல்ல தோன்றுகிறது. ஏமாற்றுவது, ஏமாறுவதால் உண்டான ஆத்திரம், துக்கம், பொய் எல்லாம் அடங்கியிருக்கின்றன. நீங்களும் இவைகளில் எங்காவது இருப்பீர்கள். அட, காதலும் இல்லாமலா? படித்து பாருங்களேன். நன்றி. நிர்மலா ராகவன், மலேசியா. பந்தை அந்த பெரிய மண்டபத்துக்குள் நுழையும் போதே செல்லப்பா பாகவதருக்கு நான் உலர்ந்து போயிற்று. ஓர் அடி கூட எடுத்து வைக்க முடியவில்லை. கால்கள் பின்னுக்கு இழுத்தன. தோரணங்கள் என்ன, மேடையை சுற்றி வண்ண வண்ண விளக்குகள் என்ன என்று கல்யாண கோலத்தில் இருந்தது மண்டபம். 20 குறையாத வாத்தியங்கள் அன்று நிகழப்போகும் பாடல் போட்டியின் இறுதி சுற்றுக்கு கட்டியம் கூறிக்கொண்டிருந்தன. அந்த மேடை மேல் தானும் இருக்கப் போகிறோம். கடந்த வாரம் வரை ஒரு இன்பக் கனவென அதை ஆவலுடன் எதிர்பார்த்து வந்தவருக்கு மயக்கம் வருவது போல் இருந்தது. அருகில் இருந்த இருக்கையை பிடித்து கொண்டு சுதாரித்துக் கொண்டார். ஊமி பிளந்து பாவிகளை உள்வாங்கிக் கொள்வதெல்லாம் இதிகாச புராணங்களில் தான் நடக்குமோ? இந்த கலிகாலத்தில் ஜக்கு போன்ற அயோகம் தரைக்க முடியுமோ? நீ மட்டும் பெரிய யோகியனா என்று அவரது அந்தராத்மா இடித்துரைத்தது. எங்காவது ஓடிவிட மாட்டோமா என்ற ஏக்கம் பிறக்க, ஒன்று போட்டு விட மாட்டார்கள் என்ற எதிரெண்ணம் ஒன்று எழுந்து பயமுறுத்தியது. அதுதான் வெளிப்படையாகவே சொல்லி போனாரே அந்த மனிதர். நாங்க நல்லவங்களுக்கு நல்லவங்க, பொல்லாதவங்களுக்கு யமன் என்று. செல்லப்பாவின் வீட்டுக்கு முதல் நாள் வந்திருந்தவர் வீட்டின் சுற்றுச்சூழலை பார்த்த போதே ஒரு முடிவுக்கு வந்திருந்தார். என் பெயர் ஜக்கு, ஜெகந்நாதன். உங்களால எனக்கு ஒரு காரியம் ஆகணுமே, மிக பணிவாக பேசினார். ஒரு சிறு கிராமத்தில் எக்காலத்திலோ கும்பாபிஷேகம் பண்ணப்பட்ட கோயிலில் வாத்தியம் வாசிக்கும் பரம்பரையில் வந்தவர் என்று செல்லப்பாவின் முன்னோர்களுக்கு அந்த வீடு கொடுக்கப்பட்டிருந்தது. கோயிலே சிதிலம் என்றால் வீட்டை பற்றி கேட்கவா வேண்டும்? இந்த மனிதரையா தன் கைக்குள் போட்டு கொள்ள முடியாது? ஆனால் அவர் எதிர்பார்த்தபடி செல்லப்பா அவ்வளவு எளிதாக மசியவில்லை. சக்கு சொல்வதை கேட்டுவிட்டு அதை இசைக்கு செய்கிற துரோகம் இல்லை என்று மறுத்தார். உங்க மனைவிக்கு புத்துநோயாமே, நீங்க எவ்வளவு உழைச்சாலும் இந்த ஜென்மத்தில 500,000 பார்க்க முடியுமா? இதை வச்சுக்கிட்டு நல்லா வைத்தியம் பார்க்கலாம். இல்ல, பிடிங்க. ஒரு பெட்டியை அருகில் இருந்த முக்காலி மேல் வைத்தார் அந்த விடா கண்டர். பெட்டியை திறந்து காட்டிய போது செல்லப்பாவின் கண்கள் அகன்றதை கவனிக்க தவறவில்லை அவர். நீங்களும் எத்தனையோ வருஷமா சாமி காரியம்னு செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கல்ல, அந்த கடவுளே என் ரூபத்தில் வந்திருக்குன்னு நினைச்சுக்குங்க என்று நைச்சியமாக பேசியவர், இதில் 100,000 இருக்கு, வச்சுக்குங்க. மீதியை விழா முடிஞ்சதும் நானே உங்ககிட்ட மண்டபத்தில் கொடுத்துட்றேன். என்ன? ஐயோ, பதறினான் செல்லப்பா. சரி, வேண்டாம், யாராவது பார்த்துட்டா வம்பு. அடுத்த நாள் காலையிலேயே இங்கேயே வந்து கொடுத்தா போச்சு. வந்த காரியம் நல்ல விதமாக முடிந்தது என்ற திருப்தியுடன் எழுந்து கொண்டார். கை நீட்டி காசு வாங்கியிருக்கீங்க, கல்யாணிக்கு பரிசு கிடைக்க கூடாது, அவ்வளவுதான், அது உங்க கையில தான் இருக்கு. கல்யாணியின் விதவை தாய் ஓர் இசை ஆசிரியை. கருவிலிருந்தே பாட்டை கேட்டு வளர்ந்த பெண். சோடையாக இருக்குமா? உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் ஜக்குவை போன்ற பலர் ஒன்று சேர்ந்து போட்டி முடிவை குறித்து பொதுமக்களை பந்தயம் கட்ட வைத்திருந்தார்கள். மக்களின் கணிப்புப்படி கல்யாணிக்குத்தான் முதலிடம். அப்படி ஏடாகுடமாக ஏதாவது நடந்துவிட்டால் பந்தயம் கட்டியவர்களுக்கு வாரி கொடுத்து நஷ்டப்பட வேண்டியிருக்குமே என்று முன்ஜாக்கிரதையாக இருந்தார்கள். ஜக்கு போனதும் யாருங்க என்று மெல்லிய குரலில் விசாரித்தாள் மனைவி. உனக்கு வைத்தியம் செய்ய சாமி அனுப்பினவர் என்று கூறினாலும் செல்லப்பாவின் மனதில் நிம்மதியில்லை. குறுக்கு வழியில் சம்பாதித்தாவது மனைவியின் உயிரை காப்பாற்ற வேண்டுமா? நிகழ்ச்சி ஆரம்பிக்க சில நிமிடங்களே இருந்தன. வந்துட்டீங்களா மாமா? இந்த பக்கமா நில்லுங்க, நமஸ்காரம் பண்றேன். ஒரு வருடத்துக்கு முன்னால் அவர் யாரோ அவள் யாரோ,
ஆனால் இந்த சில மாதங்களாக அவள் பாடிய ஒவ்வொரு வரிக்கு பிறகும் அவர் தன் வாத்தியத்தில் அதையே திரும்ப வாசிக்க வேண்டிய நிலையில் இசைத்துறையில் தனக்கிருந்த நீண்ட கால அனுபவத்தால் அவளுக்கு நிறைய கற்றுக் கொடுத்திருந்தார். குருவென மதித்தவரின் காலில் விழுந்து கும்பிட்டாள் கல்யாணி. செல்லப்பா காலை பின்னால் இழுத்து கொள்ளாதிருக்க அரும்பாடுபட்டார். ஏ மாமா, முகம் வெளுத்தார் போல இருக்கு, ராத்திரியெல்லாம் தூங்கலையா? கரிசனத்துடன் விசாரித்தவள் தானே ஒரு காரணத்தையும் கற்பித்துக் கொண்டாள். படபடப்பா இருந்துச்சோ? ஆமா, இல்ல லேசா காய்ச்சல், அதெல்லாம் சரியா போயிடும். உங்களுக்கு தான் வாத்தியத்தை கையில எடுத்தா உலகமே மறந்திடுமே, உற்சாகம் ஊட்ட நினைப்பது போல் களீரென்று சிரித்தாள். ஐயோ சிரிக்காதேன் என்று அலற வேண்டும் போல இருந்தது செல்லப்பாவிற்கு. வாத்தியத்தை கையில் எடுத்தால் தனக்கு உலகமே மறந்து விடுமாம். அதுதான் ஜக்கு கூறி போனதை மறக்காமல் கல்யாணியின் ஐந்து கட்டி சுருதிக்கு சற்றே குறைவாக வாத்தியத்தில் வைத்து கொண்டு வந்தோமா? இசை கற்றிருந்தாலும் சரி, இல்லை அது பற்றி எதுவும் தெரிந்திராவிடாலும் கூட, இரண்டையும் ஒரே சமயத்தில் கேட்பவருக்கு நாராசமாக ஆகிவிடுமே. அவர்கள் அல்லவா வாக்களிக்க போகின்ற நீதிபதிகள். பலத்த கரகோஷத்துக்கு நடுவே தொலைக்காட்சி நிலையத்தாரின் உபயமான புதிய ஆடையை அணிந்து வாய்க்கொள்ளாத சிரிப்புடன் கல்யாணி மேடைக்கு வந்தாள். பாட்டின் முதல் வரியை பாடினாள். அடுத்து செல்லப்பாவின் முறை. அவரை திரும்பி பார்த்து மென்மையாக சிரித்தாள். அடுத்த வரி, அதற்கடுத்த வரி கல்யாணி பாடிக்கொண்டே போனாள். நீதிபதிகள் முகத்தை சுருக்கினார்கள். சபையில் இருந்தவர்களிடமும் கசமுசா என்று பேச்செழுந்தது. கல்யாணி அவர் பக்கம் திரும்பினாள். முகத்தில் கேள்விக்குறி. எங்கே தவறு நிகழ்ந்தது என்று யோசிக்கவெல்லாம் அது நேரமல்ல. வழக்கை மைக்கை பிடித்திருக்க இடது ஆள்காட்டி விரல் ஒரு காதுக்குள் நுழைந்து வாத்திய இசையை மறைக்க பார்த்தது. தானும் புதிய புடவை அணிந்து பெருமையுடன் சபையில் அமர்ந்திருந்த தாயின் கன்னத்தில் கண்ணீர் வழிந்தோடுவதை அவள் கவனிக்கவில்லை. கண்ணை மூடிக்கொண்டு தன் குரலிலேயே கவனம் செலுத்தினாள். பாட்டு முடிந்ததும் நீதிபதி, இந்த சூழ்நிலையிலும் நீங்கள் ஸ்ருதி தவறாம பாடினதை பாராட்டித்தான் ஆகணும் என்று தவறு எங்கு எப்படி நிகழ்ந்தது என்று சூசகமாக சுட்டி காட்டிய போதும் அவளால் செல்லப்பாவை தப்பாக நினைக்க முடியவில்லை. பாவம் மாமா, நீங்க காய்ச்சலோட வாசிக்க முடியல என்று அனுதாபம் காட்டினாள். தனக்கு பரிசு கிடைக்காததை பெரிதாக எண்ணாது. செல்லப்பாவுக்கு வார்த்தைகளே வரவில்லை. நெற்றியில் அடித்து கொண்டார். மறுநாள் அவர் மனைவி தான் நிரந்தரமாக அவரை பிரிந்து போனாள். பிறரை ஏமாற்றி சேர்த்த பணம் தனக்கு வேண்டாம் என்பதை போல. ஜக்கு வரவில்லை. ஒரு நாள் அவரை தேடி வந்தாள் கல்யாணி. அவளுடன் நாகரிகமான இளைஞன் ஒருவன். மாமா, போட்டி அன்னைக்கு உங்களுக்கு உடம்பு முடியாம போனதும் நல்லதுக்குத்தான். ஜெயிச்சிருந்தா ஊர் ஊரா போய் பாடியிருக்கணும். இப்ப வெளிநாட்டுக்கே போக போறேன். வந்திருந்தவன் பேசினான். கல்யாணியை டிவியில பார்த்ததுமே எனக்கு இவதான்னு முடிவு செஞ்சிட்டேன். போட்டியில பரிசு கிடைக்கலையேன்னு இவளுக்கு வருத்தமா இருந்திருக்கும். ஆனா நான் சந்தோஷமா உடனே பறந்து வந்து பெண் கேட்டுட்டேன். முதல் பத்திரிக்கை உங்களுக்கு தான் கொடுக்கணும்னு வந்தோம் மாமா. இருவரும் மாறி மாறி ஸ்ருதி பேதமில்லாத இரட்டை நாணயங்களைப் போல பேசினார்கள். சேர்ந்து அவர் காலில் விழுந்தார்கள். ஆசி கூற கூட அவர் நாக்கு புரளவில்லை. சற்று யோசித்து விட்டு ஏதோ முடிவுக்கு வந்தவராக இருமா என்று உள்ளே போனவர் ஒரு சிறு பெட்டியை கொண்டு வந்தார். இதுல 100,000 ரூபாய் இருக்கு, என்னோட கல்யாண பரிசா இருக்கட்டும். அதை பார்க்காமலேயே, இப்போ எதுக்கு மாமா, கல்யாணத்துக்கு வர்றப்ப கொடுங்க. சிறிய மிரட்டலுடன் குழந்தை மாதிரி பிடிவாதம் பிடித்தாள் கல்யாணி. உங்க மாமி செத்து போய் இன்னும் 1 மாசம் கூட ஆகல, குழந்தை நான் வர்றதுக்கு இல்ல. எத்தனை பணம்னு சொன்னீங்க? அப்போதுதான் அவளுக்கு உரைத்தார் போல் கேட்டாள். 1,00,000? அப்பாடியோ, சிரித்தாள். என்ன மாமா, லாட்டரி எதுவும் அடிச்சிங்களா? தளர்ந்த குரலில் ஒப்புக்கொண்டார். இல்லேம்மா, ஒரு பந்தயத்தில் கிடைச்சது. அவ்வார்த்தையை கேட்டதும் அதிர்ச்சியுடன் அவரை பார்த்தாள் கல்யாணி. மகளுக்கு பரிசு கிடைக்காத ஆத்திரத்தில் அம்மா கூறியது இப்போது கேட்டது. மனுஷன் எவங்கிட்டயோ பணம் வாங்கிக்கிட்டு வேணுமின்னே ஸ்ருதியை குறைச்சி வச்சிருக்கான். அப்போதானே உனக்கு பரிசு கிடைக்காம பண்ண முடியும். சே, மாமா தினமும் சாமி காரியம் பண்றவரு, அப்படியெல்லாம் தப்பு தண்டாவுக்கு போக மாட்டாரு. என்னை அவர் பெறாத மகளாத்தான் நினைச்சுக்கிட்டு இருக்காருமா என்றெல்லாம் இந்த மனிதரையா விட்டு கொடுக்காமல் பேசினோம். கல்யாணி செல்லப்பாவை பார்த்த பார்வையில் ஒரு வெறுப்பு. அப்பார்வையில் உங்களை எவ்வளவு வசத்தியா நினைச்சிருந்தேன் என்ற வேதனை தான் அதிகம் இருந்ததோ, அதை தாழ மாட்டாது தலை குனிந்தார் செல்லப்பா. வாங்க போகலாம். அவரிடம் சொல்லிக் கொள்ளாமலேயே வெளியே விரைந்தாள் கல்யாணி. பணப்பெட்டி அங்கேயே இருந்தது. உள்ளே புதிய 2,000 ரூபாய் நோட்டுகள் கத்தை கத்தையாய். தாம்பத்தியம் ஈக்குவல் டு சண்டே பிளஸ் போய். அதிவேகமாக உள்ளே நுழைந்த மகளை பார்த்தாள் வீதா. அழுப்பாக தான் இருந்தது. வழக்கம் போல் ஆத்திரமும் தன்னிறக்கமாக தான் இருந்தாள் பத்மினி. ஒரே குழந்தையுடன் நிறுத்தி கொண்டால் அதிக செலவாகாமல் தப்பிக்கலாம், வேலையும் மிச்சம் என்று எப்போதோ எண்ணியது தவறோ?
என்ற சிந்தனை உதித்தது. யாருடன் தான் ஒத்துப்போக முடிந்தது இவளால்? வேலை முடிஞ்சு நேராவறியா? அனுசரணையாக கேட்பது போல் கேட்டாள். என்ன சாப்பிட்ற? ஒரு சொட்டு விஷம். அதெல்லாம் இந்த வீட்டில் கிடையாது. தோசை வேணுமா? மாவு இருக்கு, ஆனால் புளிக்கும். விஷமே சாப்பிட்றேன்னு சொல்கிறேன். என்னமோ புளிப்பு அது இதுன்னு ஒன்று வேணாம் போ. முணுமுணுத்தபடியே தன் அறைக்குள் நுழைந்தாள் பத்மினி. அவள் கணவன் வீட்டுக்கு போய் ஒரு வருடம் ஆகியிருந்தாலும் அவள் குணம் புரிந்து அந்த அறையை அப்படியே விட்டு வைத்திருந்தார்கள். உள்ளே நுழைந்தவள் அதே வேகத்தில் திரும்ப வந்தாள். நல்லா பார்த்து பார்த்து எனக்கு பண்ணி வச்சிங்களே ஒரு கல்யாணம் என்று தாயை சாடினாள். மாப்பிள்ளைக்கு என்ன குறைச்சல்? படிப்பிற்கு கை நிறைய சம்பளம் வாங்குறார். தனக்கு பிடிக்காதவருக்கு அம்மாவே வக்காலத்து வாங்குவதா? பச்ச துரோகம். பத்மினி பொறுமினாள். தான் தான் ஒசத்தின்னு கர்ப்பமும் இருக்கு, அதை விட்டுட்டியே. வேதாவுக்கு அலுப்பாக இருந்தது. வாரம் தவறாமல் இவள் கணவனுடன் சண்டை போட்டு கொண்டு தாய் வீட்டுக்கு வந்து விடுவது எப்போதுதான் முடியுமோ? அவர் செய்கிறதுதான் ரைட்டு. நான் என்ன செஞ்சாலும் தப்பு கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்கணுமா அவருக்கு? அதே சமயத்தில் அவர் செய்கிறது தப்புன்னு ஒத்துக்கவே மாட்டாமா? அதுதான் பிரச்சனையே என்று தன் தாயிடம் முறையிட்டு கொண்டிருந்தான் கார்த்தி. அவ குணந்தான் புரிஞ்சு போச்சுல்ல, அவ என்ன செஞ்சாலும் கண்டுக்காத என்று அறிவுரை வழங்கினார் மங்களம். அது எப்படி? இன்னைக்கு உப்மா பண்ணியிருந்தா, பேர்லேயே உப்பு இருக்குதான், அதுக்காக கரண்டி கரண்டியா உப்பவாரியா போடணுமா? அப்படியே தூக்கி கொட்டிட்டு ஹோட்டல்ல போய் சாப்பிட்ருக்கணும் நீ தோணுச்சு. ஆனா அவ கத்துவாளைன்னு பயந்து ரொம்ப கஷ்டப்பட்டு சாப்பிட்டு முடிச்சேன். மங்களத்திற்கும் அவனுக்கு பரிந்து பேச தோன்றவில்லை. ஒரே மகன் என்று பார்த்து பார்த்து அவனுக்கு பிடித்ததாக சமைத்து போட்டது ஒரு காலம். இன்று அவன் அவளுக்கு மகன் மட்டுமல்ல, இன்னொரு பெண்ணின் துணைவன். அவனைப் போலவே தானும் சிறுபிள்ளைத்தனமாக விட்டு கொடுக்காமல் இருந்தால் எப்படி? நிறைய படித்த பொண்ணு வேணும்னு சொன்ன, அவள் படிச்சுக்கிட்டே இருந்த இடத்துல சமைக்க கற்றுக்க நேரம் இல்லாமல் போயிருக்கோம். அப்பவே தெரியாம போச்சு, இனிமே என்ன செய்யறது? விட்டுப்புடி. மகன் உப்மா விஷயத்திலேயே இருந்தான். நானும் முதல்ல ஒன்னு சொல்ல வேணாம்னு தான் பார்த்தேன், ஆனா அவ வாய்க்கு பயந்து என்று சொல்லிக்கொண்டே போன மகனை இடம் மறித்து என்னடா பயம் என்று கேட்டாள் மங்களம். முந்தி ஒரு தடவை பீன்ஸ் பொரியல கறுக்க விட்டுட்டா, அடுப்பில் எதையாவது வச்சுட்டு டிவி பார்த்து எக்ஸசைஸ் பண்ண போனால் வேற எப்படி இருக்கோ? இதை எவன் சாப்பிடுவான்னு கத்துனேன். எனக்கு இவ்வளோதான் செய்ய தெரியும். உங்கள் அம்மா மாதிரி சமைச்சு போட பொண்டாட்டி வேணும்னு படிக்காத பொண்ணை பார்த்து கட்டியிருக்கணும் அப்படின்னு காளி மாதிரி ஆண்டினா பாரு, பயந்துட்டேன். தாய்க்கு கோபம் வந்தது. இவர்கள் சண்டைக்கு இடையில் தன்னை எதற்கு எழுக்கிறாள்? ஆபீஸ்லேருந்து நேராக வரியா என்று பேச்சை மாற்ற பார்த்தாள். ஆமாம், அவையே இங்க வரப்போறா? அவ அம்மா வீட்டில்தான் அவளுக்கு ஆரசார உபசாரம் நடக்கும்ல, சற்று பொறாமையுடன் கூறினவன். இதுக்குதான் அழகில்லாத அனாத பொண்ணா பார்த்து கட்டியிருக்கணும் என்ற நொந்த குரலில் கூறினான். கட்டியவளுக்கு ஒரு நியாயம், இவனுக்கு ஒரு நியாயமா? கோபம் வந்தால் போக அம்மா வேணுமா இவனுக்கு? அதே மனைவி செய்தால் ஆத்திரம். நல்ல பிள்ளை, சிரிப்பை அடக்கி கொண்டாள் மங்களம். யோசித்தாள். தான் உபசாரம் பண்ணி உணவளிப்பதால் ஒவ்வொரு முறையும் மனைவியிடம் கோபித்து கொண்டு பிறந்தகம் போய்விடும் போது சாப்பிட இங்கு வந்து விடுகிறான். எனக்கு கொஞ்ச நாளா உடம்பு சரியில்லை கார்த்தி, இன்னைக்கு பெருசா ஒன்றும் ஆக்கலை, நீ போற வழியில ஏதாவது ஹோட்டல்ல சாப்பிட்டுக்க என்று பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டினான். தனது ஏமாற்றத்தை மறைத்தபடி ஏண்டா கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னு இருக்கு என்றபடி எழுந்தான் கார்த்தி. ஹோட்டலை கடந்தபோது விரக்தி எழுந்தது. சமைக்க தெரிந்தவர்களெல்லாம் கை நிறைய சம்பாதிக்கலாம் என்று வெளிநாடு போய் சமைக்கின்றார்கள். இங்கிருப்பவனோ முன்னே பின்னே சமையலருக்கு போயிருக்க மாட்டான். மனைவி மோசமாக சமைத்தால் திட்ட முடியும், இங்கு அது நடக்குமா? பசியுடன் வீடு திரும்பியதும் அவனுக்கு ஒரு ஆச்சரியம் காத்திருந்தது. பத்மினி வீட்டில்தான் இருந்தாள், அதுவும் அழகாக அலங்கரித்து கொண்டு. அப்படியானால் தான் நினைத்தது போல் அவள் கோபித்து கொண்டு தாய் வீட்டுக்கு போகவில்லையா? இன்னைக்கு ரொம்ப வெயில் இல்ல கலப்பா இருக்கு, நம்ம ரெண்டு பேரும் வெளியில போய் சாப்பிடலாமா என்று பத்மினி அன்பு சொட்ட சொட்ட கேட்டபோது, நல்ல வேலை சமைக்கிறேன்னு நீ கிளம்பல என்ற எண்ணம் எழுந்தது கார்த்திக்கு. கூடவே இவ்வளவு அழகாக இருக்கா
இவளோட சேர்ந்து நடந்து போனா அவன் அவன் பொறாமையில சாவான் என்ற எண்ணம் தோன்ற நானும் அதை தான் சொல்லணும்னு நினச்சிக்கிட்டு வந்தேன். உனக்கு வெளியிலேயும் வேலை, வீட்லேயும் வேலை, பாவம் அது நியாயமில்லை என்று உருகிவிட்டு நல்ல சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்தாதான் ராத்திரி என்று கண்ணை சிமிட்டினான். பொய் சென்னா சாமி கண்ணை குத்திடும் என்று சொல்லி வைத்தவர் பிரம்மச்சாரியாகவே காலத்தை கடத்திருப்பார் என்று தோன்ற சிரிப்பு எழுந்தது அவனுக்கு. விலகுமோ வன்மம், தேங்காய் எண்ணெயில் பொறித்த அப்பளத்தை நொறுக்கி அந்த ஒளியையும் சேர்த்து ரசித்து சாப்பிட்டு கொண்டிருந்தாள் ரமா. இவ்வளவு நல்ல சாப்பாட்டை சாப்பிட்டு எவ்வளவு காலமாகிவிட்டது. அவளது எண்ணப்போக்குக்கு ஒரு திடீர் நிறுத்தம் அம்மாவின் குரலிலிருந்து. கெட்டதிலேயே ஆக கெட்டது எது தெரியுமா? ச, இந்த அம்மா ஏன் தான் இப்படி பண்றாங்களோ, நல்லா ருசியா ஆக்கி போட்டுட்டு அதை அனுபவிச்சு சாப்பிட முடியாம என்ற மனதுள் சலித்து கொள்ளத்தான் அவளால் முடிந்தது. வந்ததிலிருந்து இதே பாடம்தான். ரமா எதுவும் சொல்ல வேண்டும் என்று எதிர்பாராதவளாக தனது கேள்விக்கு தானே பதிலுமளித்தாள் அம்மா, ஒரு மட்டமான ஆசிரியையை ஒத்தவளாக. நன்றி கொள்றதுதான் பாவத்திலேயே பெரிய பாவம். மகளின் முகம் இறுகியது கண்டு தாய்க்கே பரிதாபம் எழுந்திருக்க வேண்டும், அல்லது இவளை இப்படியெல்லாம் வழிக்கு கொண்டு வர முடியாது என்பதை அனுபவத்தில் உணர்ந்திருந்ததால் சற்று முன் காட்டிய மிரட்டலிலிருந்து மாறினாள். புவனா சித்தி உனக்கு சாப்பாடு போட்டு படிக்க வச்சிருக்காங்க, இப்ப அவங்க உடம்புக்கு முடியாம கிடக்கிறப்போ நீ பார்க்க போகாட்டி நல்லாவாயிருக்கு என்று கெஞ்சலில் இறங்கினாள். ஒரு வழியாக வாயை திறந்தாள் ரமா. சித்தி ஒன்னும் என்ன படிக்க வைக்கல, நான் புத்திசாலி, அதனால உபகார சம்பளம் கொடுத்தாங்க அரசாங்கத்துல, பாட்டி சமைச்சு போட்டாங்க. அம்மாவின் முகத்தில் ஒரு புன்னகை கீறல். இப்போ எதுக்கு இந்த சிரிப்பு என்று மகள் எரிந்து விழ, ரமா உன்னோட திமிர் இருக்கே அது அப்படியே சித்தி கிட்ட இருந்து வந்திருக்கு என்றாள். புன்னகை விரிந்தது. ரமாவுக்கு எரிச்சலும் அவமானமும் ஒருங்கே எழுந்தன. சித்தியை போலவா ஆகிவிட்டோம்? சி, தலையை அதீதமாக குனிந்து கொண்டவளின் கை சோற்றை அடைபோல் தட்டி கொண்டிருந்தது. சாப்பாட்டு மேல கோவிச்சுக்கிட்டு என்ன புண்ணியம், இப்பவாச்சும் நல்லா நிம்மதியா சாப்பிடு, அங்கேதான் வெந்ததும் வேகாததுமா நீயே ஆக்கி கொட்டிக்கிற. தாய்க்கே உரிய பரிவிடனும் கரிசனத்துடனும் வந்தது குரல். ஆனால் ரமாவின் காதிலோ வேறொரு குரல் தான் ஒலித்தது. சீக்கிரம் சாப்பிட்டு எழுந்துருடி, எப்ப பார்த்தாலும் பாட்டி கூட என்ன கதை. அவளுக்கு 18 வயதாகி இருந்தபோது கேட்ட வசவு. அதற்கு பிறகு 12 வருடங்கள் ஓடிவிட்டன. இன்னமும் அந்த குரல் அப்போதுதான் ஒலிப்பது போல் கேட்டு அதே பாதிப்பை ஏற்படுத்தியது. இவளையும் என்ன மாதிரி ஒரு டாக்டர் ஆக்கிறேங்கா, எனக்கு ஒரு மக இருந்தா செய்ய மாட்டேனா என்று புவனா அவளை தன்னுடன் கோலாலம்பூர் அழைத்து போன போது ரமாதான் எவ்வளவு சந்தோஷப்பட்டாள். அதே மூச்சில் அவள் சொன்னதோ, இந்த தோட்டப்புறத்துல இருந்தா ஒன்ன மாதிரி பால் மரம் வெட்டத்தான் போகணும். அம்மாவை அவள் மட்டம் தட்டி பேசியது ரமாவுக்கு என்னமோ போலிருந்தது. ஆனால் அம்மா அதை பொருட்படுத்தியதாக தெரியவில்லை. பெரிய படிப்பு படித்து தான் எட்ட முடியாத உயரத்திற்கு போய்விட்ட தங்கை எது சொன்னாலும் செய்தாலும் சரியாகத்தான் இருக்கும் என்ற கண்மூடித்தனமான நம்பிக்கை. மகளும் இந்த பட்டிக்காட்டில் அல்லல் பட வேண்டாம் என்று மகிழ்ச்சியுடன் சம்மதித்தாள். இந்தாடி பட்டிக்காடு, இப்படி கைலியை கட்டிட்டு நிக்காத, உனக்காக 3 ஹவுஸ் கோட் வாங்கிட்டு வந்திருக்கேன் பாரு. அவள் மீது வீசாத குறையாக எரியப்பட்டது ஒரு பிளாஸ்டிக் பை. பாட்டியை குற்ற உணர்வோடு பார்த்தாள் ரமா. எப்போதும் கைலியும் மேலே தொலதளவென ஒரு சீட்டி சட்டையும் அணிந்தவளாகத்தானே பாட்டி வளைய வருவாள். ஒருவேளை பட்டிக்காடு என்று அவளை மறைமுகமாக தாக்குகிறாளோ? உங்க சித்திக்கு நாக்குல விஷம் என்று பாட்டி அடிக்கடி சொல்வது லேசாக புரிய ஆரம்பித்தது. யாருக்காவது ஏதாவது நல்லது செய்தால் அது தன்னை தாழ்த்தி கொள்வது போல் ஆகிவிடுமோ என்று அஞ்சியவள் போல் வார்த்தைகளிலேயே நஞ்சை கலந்து யாரையாவது மட்டம் தட்டி கொண்டே இருக்க வேண்டும் புவனாவுக்கு. பிறரை தாழ்த்துவதால் தான் உயர்ந்து விட்டோம் என்ற பெருமிதம் கொள்கிற சிறுபிள்ளைத்தனம். குழந்தைகளின் மருத்துவரானதால் அவர்களுடனேயே பழகி பழகி சித்தியும் அவர்களைப் போல் ஆகிவிட்டாள் என்று அனுமானித்தாள் ரமா. பல ஆண்டுகள் கழித்து புவனாவின் பெரிய படிப்போ வாயோ எதுவோ ஆண்களை மிரள வைத்தது. எதற்கும் அஞ்சாத மகளின் போக்கு பாட்டிக்கு அச்சத்தை தான் விளைவித்தது. இந்த ராத்திரியில தனியா எங்கம்மா போற, பயந்து பயந்து அவளை தடுக்க பார்த்தாள் ஒரு முறை. படத்துக்கு தனியா என்ன, அதான் ரமாவையும் கூட்டிட்டு போறேன்ல,
வீராப்பும் எரிச்சலும் கலந்து வந்தன அக்குரலில். தன்னை ஒருத்தர் அது அம்மாவே ஆனாலும் தட்டி கேட்பதா? சின்ன பிள்ளை அதெல்லாம் ஒரு துணையா? ஆம்பளை துணை இல்லாம பாட்டி முணுமுணுத்தாள். ஆம்பளை என்ன பெரிய ஆம்பளை? உங்க காலத்துல பொம்பளைங்களுக்கு சோத்துக்கு வழி இல்ல. அதனால புருஷங்கார எப்படி அடிச்சு உதச்சாலும் உங்களை என்ன கேவலமா பேசினாலும் பொறுத்து போனீங்க என்று நேரடியாகவே தாக்கிவிட்டு, நான் கை நிறைய சம்பாதிக்கிறேனே என்று தலையை நிமிர்த்து கொண்டாள். படம் முடிய சில நிமிடங்களே இருந்தன. ரமாவின் யோசனை தூக்கத்தை கெடுத்து கொண்டு இப்படி ஒரு பாடாவதியான படத்தை பார்க்காவிட்டால் என்ன என்று போயிற்று. திரைப்பட கதாநாயகன் தன்னை விட 20 வயது இளையவளாக இருந்த கதாநாயகியை கண்ட கண்ட இடங்களில் தொட்டு கொஞ்சியதை விட வேறு எதுவும் உருப்படியாக செய்ததாக தெரியவில்லை. சித்தி மட்டும் எப்படி இந்த கன்றாவையெல்லாம் இவ்வளவு ரசிக்கிறாள் ரகசிய சிரிப்புடன்? ஒருவேளை தன்னை அந்த கதாநாயகியாக உருவகப்படுத்தி கொண்டாலோ? இந்த நரகத்திலிருந்து கொஞ்ச நாட்களாவது விடுதலை பெற வேண்டும். லீவு வருதே, அம்மாவை பார்க்க போகட்டுமா அஸ்தி? அங்க போய் என்ன கிளிக்க போற? காலை நீட்டி படுக்க கூட இடம் கிடையாது. உங்க அம்மாவுக்கும் சாப்பாடு மிச்சம் என்று தான் வளர்ந்த சூழ்நிலை என்றும் பாராமல் பழித்துவிட்டு, இங்கேயே இருந்தால் லைப்ரரிக்கு போய் படிக்கலாம் என்று புவனா சொன்னதை வாய்திரவாதி ஏற்றுக்கொண்டாள் ரமா. சித்தியுடன் யாரால் தர்க்கம் பண்ண முடியும்? ஆண்களே அவளிடம் எவ்வளவு பணிவாக பேசுகிறார்கள். 2 நாட்கள் கழிந்ததும் பஸ்கா செலவழிச்சுக்கிட்டு நாள் தவறாம வெளியே போகாட்டி என்ன என்றாள் புவனா. நீங்க தானே சித்தி என்று ஆரம்பித்தவளை எதிர்த்து பேசாதே. உனக்காக எவ்வளவு செலவு தெரியுமா? இந்த உலகத்துல எதுவுமே இலவசமா கிடைக்காது. தெரிஞ்சுக்க, வீட்டை கூட்டி சுத்தம் பண்ணு, பாட்டி கிட்ட சமைக்க கத்துக்க, மல்லி கனகாமரம் கத்தரி எல்லா செடிகளையும் கொத்திவிட்டு தினமும் 2 வேளையும் தண்ணீர் விடு என்று அடுக்கினாள். வேலைக்காரி நிறுத்தப்பட்டாள். ரமா முதலில் விழித்து கொண்டது அப்போதுதான். சித்திக்கு தன் காலில் விழுந்து கிடக்க போட்டு மிதிக்க யாராவது வேண்டும். தான் வசமாக மாட்டிக்கொண்டோம். மீண்டும் கல்லூரி திறக்கும் நாளை ஏக்கத்துடன் எதிர்பார்க்க ஆரம்பித்தாள். அன்று கல்லூரி முடிந்ததும் நல்ல மழை. 2 பஸ்களை தவறவிட்டு இருட்டிய பின் வீடு வந்து சேர்ந்திருந்தாள். முகமெல்லாம் இறுகி போய் இடுப்பில் கை வைத்து வாசலிலேயே காத்திருந்தாள் புவனா. எவனோட சுத்திட்டு வர? ரமா வாயடைத்து போனாள். இப்படி ஒரு சொற்கனையை எதிர்பாராதிருந்ததால் சொல்லேண்டி பஸ் மழை என்று குளறினாள். என்ன அளக்குற? நீ எவனோ ஒருத்தங்கூட ஹோட்டலுக்குள்ள நுழைஞ்சதை பார்த்ததா யாரோ சொன்னாங்களே. 12 பிராயம் வந்ததும் இனிமே ஆம்பளை பசங்களோட விளையாடாதே, அனாவசியமா பேசவும் கூடாது என்று அம்மா விடுத்த எச்சரிக்கையின் அர்த்தம் புரியாது போனாலும், இன்னமும் ஆண்களை கண்டாலே அஞ்சி விலகும் தன்னை பார்த்து இப்படி ஒரு பழிச்சொல். வீட்டின் வெளியிலே நின்றபடி ரமா அழ ஆரம்பித்தாள். திரும்பவும் மழை பொழிய ஆரம்பித்து அதில் தான் நனைவது கூட அவளுக்கு உரைக்கவில்லை. அவளடைந்த திருப்தியில் முகத்தில் வெளிப்படையாக தெரிய உதடுகளை வெற்றி சிரிப்புடன் இறுக்கிக் கொண்டு உள்ளே நடந்தாள் புவனா. எங்காவது ஓடிவிடலாமா? எங்கு போவது? மாமாவின் வீட்டில் தங்கி படித்த அண்ணன் ரமாவின் நினைவில் எழுந்தான். அத்தை என்கிட்ட தப்பா பழக பாக்குறாங்க ரமா என்று அவளிடம் மட்டும் ரகசியமாக சொல்லிவிட்டு மீண்டும் தோட்டப்புறத்துக்கே வந்து ஒளிந்து கொண்டானே. அண்ணன் செய்த தவறை நானும் செய்ய மாட்டேன் என்று உறுதி எடுத்துக்கொண்டாள் ரமா. சித்தியை விட வாழ்வில் உயர்ந்து காட்டுகிறேன். இறுதி பரீட்சைக்கு சில மாதங்களே இருக்க படிக்கும் சாக்கில் சித்தியுடன் பேசுவதை தவிர்த்தாள். பரீட்சை முடிந்த பின் எங்கு வேண்டுமானாலும் துளையலாம், சுதந்திரமாக இருக்கலாம். பாட்டி, பரீட்சை முடிஞ்சிருச்சு, அம்மா மத்த எல்லாரையும் பார்க்கணும் போல இருக்கு, காலையில போறேன் என்று யாருக்கோ அறிவிப்பது போல் பெரிய குரல் எடுத்து சொன்னாள். இவ்வளவு செஞ்சிருக்கேன், கொஞ்சமாவது நன்றி இருக்கா பாரு என்று சித்தி முணுமுணுத்ததை லட்சியம் செய்யவில்லை. நன்றியாமை நன்றி, பாட்டி சமைத்து போட்டு ஆதரவாக இருந்தால், திட்டியதையும் மிரட்டி வேலை வாங்கியதையும் தவிர சித்தி என்ன கிழித்து விட்டாள்? அதற்கு பிறகு அமெரிக்காவில் மேலும் 2 பட்டங்கள் பெற்று அங்கேயே வேலையும் தேடிக்கொண்டு விட்டாள். அன்பான கணவரும் அவளுக்கு வாய்த்திருந்தார். சித்தி போல் படங்களை பார்த்து ஏக்க பெருமூச்சு விட வேண்டியதில்லை. நீண்ட காலத்திற்கு பிறகு மலேசியா திரும்பிய போது அனைத்துலக விமான நிலையத்தின் அருகே கோலாலம்பூரிலே இருந்த சித்தியை ஒரு மரியாதைக்கு கூட பார்க்க தோன்றவில்லை ரமாவுக்கு. அதுதான் அம்மாவுக்கு பொறுக்கவில்லை. நன்றி கொன்றவள் என்று வசைபாடுகிறாள். அந்த புவனா சித்தி நாவிலேயே தேளின் கொடுக்கை வைத்துக் கொண்டிருப்பவள். இன்று சாக கிடக்கிறாளாம். செத்து தொலையட்டுமே, இந்த மாதிரி ஒருத்தி போய் சேர்ந்தா உலகத்துக்கு என்ன நஷ்டம் என்றுதான் என்ன தோன்றியது ரமாவால். கூடவே பாட்டி உயிருடன் இல்லாத நிலையில் தனியாக என்ன பாடுபடுகிறாள் அந்த ராட்சசி என்பதை பார்த்து ரசிக்க வேண்டும் என்ற ஒரு குரூரமான எண்ணமும் அவளுக்கு உதித்தது. நாளைக்கு கேஎல் போகணுமா, அங்கே எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தர் இருக்காங்க என்ற மகளை பார்த்த தனக்குள் சிரித்து கொண்டாள் தாய்.
சித்தியை பார்க்க போறேன் என்று உண்மையை ஒத்துக்கொண்டால் மதிப்பு குறைந்து விடுமோ? அப்படி என்ன வன்மம்? இந்த பரிதாபகரமான ஜீவன் மேலா இத்தனை காலமும் வன்மை வைத்துக் கொண்டிருந்தேன்? அதிர்ச்சியாக இருந்தது ரமாவுக்கு. இதுவா சித்தி? 3 வயது குழந்தை படுத்திருப்பது போல் இருந்தது. முழு நீல அங்கி அந்த சொற்ப உடலையும் மறைத்திருந்தது. ஒட்டிய கண்ணம், நீளமான முடி, கழுத்தளவே கோணல் மாணலாக வெட்டப்பட்டிருந்தது. இடுப்புக்கு கீழ் மட்டும் சற்று பருமன், டயஃபர் கட்டியிருக்க வேண்டும். உலகமே என் காலடியில் என்று இருமாப்பாக இருந்தவள் தனது அடிப்படை தேவைக்கு கூட இன்னொருவர் கையை எதிர்பார்க்கும் அவள நிலை. எனக்கு நிகர் யார் என்று எல்லாரையும் அலட்சியமாக பார்த்த கண்களில் இப்போது எவ்வித ஒளியோ சலனமோ காணப்படவில்லை. புவன அம்மாவால பேசத்தான் முடியாது, ஆனா நாம சொல்றது எல்லாம் விளங்குது என்று தெரிவித்தாள் தாதி. பெரிய வேலையில இருந்தவங்களாமே. ரமாவின் நினைவு எங்கோ தாவியது. ஒரு நாள் பாட்டி தன் கையாலேயே சோற்றை எடுத்து சித்தியின் தட்டில் போட அசிங்கம் கரண்டியால போடாட்டி நான் சாப்பிட மாட்டேன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் என்று ஆங்காரமாக கத்தியவள் தட்டை பாட்டியின் மேல் வீசினாள். பக்கத்தில் உட்கார்ந்திருந்த ரமா விரைத்து போனாள். வெளியே வாய்க்கு ருசியா சாப்பாடு கிடைக்குமா என்று சொல்லியபடியே அன்பையும் கவனத்தையும் செலுத்தி குனிந்து நிமிர்ந்தால் வலிக்கும் இடுப்பை பிடித்தபடி பாட்டி சமைத்திருந்ததை அவள் அறிவாள். சோறு பாட்டியின் கையில் படிந்தது. ஆனால் பாட்டி அதை பொருட்படுத்தவில்லை. நாள் பூராவும் உழைச்சிட்டு வந்திருக்கேண்டி கண்ணு, உன் கோபத்தை சோத்து மேல காட்டாத என்று தரையில் கிடந்ததை கையால் திரட்டியபடி அழுதது இந்த ஜென்மத்தில் மறக்கக்கூடியதா? இன்றோ திரவ பொருட்கள் தான் சித்திக்கு ஆகாரமாம். அதுவும் கைப்பிள்ளைக்கு ஊட்டுவது போல் சொட்டு சொட்டாக ஒரு சிறு ஸ்பூனால். தெய்வம் நின்று கொள்ளும் என்று இதைத்தான் சொல்லி வைத்தார்களோ? நல்ல வேளை, நானும் நன்றி கொன்ற பாவத்திற்கு ஆளாகவில்லை. தன்னை விரட்டிய அம்மாவின் மேல் நன்றி கூட எழுந்தது. சித்தி ஆக்கிரமித்தது போக கட்டிலில் நிறைய இடம் இருந்தது. அவள் மேல் இடிக்காத குறையாக அதன் மேல் உட்கார்ந்து கொண்டாள் ரமா. எதனாலோ உந்தப்பட்டது போல சித்தி வீட்டிலிருந்து புறப்பட்டதிலிருந்து அண்மை காலம் வரை தன் வாழ்க்கையில் நிகழ்ந்ததையெல்லாம் தன்பாட்டில் சொல்லிக்கொண்டே போனாள். ஒவ்வொரு வார்த்தையாலும் அவளுடைய மனதடியில் படிந்திருந்த கசப்பு, அதனால் எழுந்திருந்த வன்மம் விலகியது போல் ஒரு நிம்மதி. அசைவே இல்லாது படுக்கையே கதி என்று இருந்தவளின் கண்களில் நீர் நிரம்பியது. ஏதோ சொல்ல முயன்றால் கரடுமுரடான ஓசைதான் வெளியே வந்தது. அவளுடைய நிலையை பொறுக்காது, உங்களுக்கு நல்லா ஆயிடும் சித்தி என்று அவசரமாக சொன்ன ரமா கைகளை சிறகன விரித்து சித்தியின் தோளில் போட்டு தன் தலையை மார்பில் பதிய வைத்துக் கொண்டாள் மிக மிக லேசாக. ஆன்மா ஒன்று ஓலமிடுகிறது, நான் எடுக்கலையே, திரும்ப திரும்ப சொன்னேன். ஆரம்பத்தில் மறுப்பாக ஒலித்த குரல் போக போக ஈனஸ்வரமாக ஆகியது. குரல் அடைத்து விட்டது. எந்த திருடன் தான், ஆமா நான் தான் எடுத்தேன்னு ஒத்துக்குவான் டீச்சர்? கருணாவின் ஏளன குரல். அவளுடைய கணவனின் பெயர் கருணாகரனாம். மிஸ்ஸஸ் கருணா நாளடைவில் வெறும் கருணாவாகி போனது. என்ன கருணா? இன்னொரு டீச்சரின் குரல். நேரத்துடன் வகுப்புக்கு போகாமல் இருக்க ஏதோ வம்பில் பங்கெடுத்துக் கொள்வது ஒரு சாக்கு. என்னோட பார்க்கர் பேனாவை இந்த பொண்ணு எடுத்துட்டா, நல்லத்தனமா கேட்டா என்று ஏதோ ஆரம்பித்தாள். இவளா? இவளுக்கு தான் எழுதவே தெரியாதே. பேருதான் கலைவாணி. எத்தனை பேருக்கு பெயர் பொருத்தமாக இருக்கிறது. கருணைக்கு அர்த்தம் என்னவென்றே தெரியாத இவளுக்கெல்லாம் சிரிப்பு வந்தது. செய்யறையும் செஞ்சுட்டு சிரிப்பை பாரு, டீச்சர் கன்னத்தில் அறைந்தாள். இந்த கருணா டீச்சரிடம் அடி வாங்குவது ஒன்றும் எனக்கு புதிதல்ல. எழுது எழுது என்று என் வலது கை விரல்களை ஒரு பருமனான கட்டையால் எத்தனை தடவை நசுக்கி இருக்கிறாள். நானும் எவ்வளவோ முயன்று பார்த்தேன். ஒவ்வொரு எழுத்தும் ஏதோ நடனம் ஆடுவது போல் தெரியும். எப்படி அதை படிப்பது, என்ன எழுதுவது என்றெல்லாம் எனக்கு புரியதானில்லை. ஒவ்வொரு வகுப்பிலும் நான் தான் கடைசி மாணவி. நான் தினமும் பள்ளிக்கூடத்தில் அடியும் திட்டும் வாங்குகிறேன் என்று தெரிந்தால் துடித்து போய்விடுவார். நான் சொன்னதே இல்லை. பாவம், அவராவது நிம்மதியாக இருக்கட்டும். இப்படியெல்லாம் கேட்டா ஒத்துக்க மாட்டாக்கருணா. அதற்கு பின் நடந்ததெல்லாம் யாருக்கோ நடந்ததை போல் இருக்கிறது. வேதியியல் ஆய்வகத்தை ஒட்டியிருந்த அறையில் என்னை தள்ளி கதவை வெளியில் பூட்டுகிறார்கள். ஒரே இருட்டு, ஜன்னல் இல்லாததால் மூச்சு முட்டுகிறது. எத்தனை நேரம் அங்கிருந்தேனோ. கண் விழித்து பார்த்தபோது அப்பாவும் பாட்டியும் கவலையுடன் என்னையே பார்த்து கொண்டிருந்தார்கள். கலை, என்னம்மா என்னாச்சு, நீ ஸ்கூல்ல மயக்கம் போட்டுட்டியாம் என்றார் அப்பா கவலையுடன். அந்த நல்ல டீச்சர் தான் உன்னை வீட்டிலே கொண்டு விட்டுட்டு போறாங்க என்றாள் பாட்டி. நடந்தது எல்லாம் என் நினைவில் எழுந்தது. நான் எடுக்கலேப்பா என்றேன். அழுகை வந்தது. எதையோ பார்த்து பயந்து போயிருக்கு என்று பாட்டி அனுமானம் செய்தாள். முதல்ல சூடா மயிலோ குடி, எழுந்திரு
இப்போ ஒன்றும் வேணாம் பாட்டி, நான் தூங்குறேன் என்று எழுந்தவள் அப்பாவையும் பாட்டியும் இறுக அணைக்கிறாள். கலை கலை, என்னம்மா? அப்பா பதறினார். வயதுக்கு வந்த இந்த 2 வருஷங்களாக நான் அப்பாவை தொட்டதே கிடையாது. எனக்கு உங்க 2 பேரையும் ரொம்ப பிடிக்கும்பா. என் துக்கத்தை மறைத்து சிரிக்க முயல்கிறேன். பிறகு என் அறைக்குள் நுழைந்து கதவை தாளிட்டுக் கொள்கிறேன். மீண்டும் இருள். என்னை சுற்றி 4 பக்கங்களிலும் கருமையான கெட்டிச்சுவர். எந்த பக்கம் போக முயன்றாலும் இடிக்கிறது. மிரண்டு போய் என்னை காப்பாந்துங்களேன் என்று கத்துகிறேன். நீயும் தற்கொலை கேசா? ஒரு குரல் லேசான சிரிப்புடன் ஒலிக்கிறது. தற்கொலையா? நான் செத்துவிட்டேனா? ஐயோ, அப்பா துடித்து போவாரே. எங்கள் வீட்டை பார்க்க முயல்கிறேன், முடியவில்லை. பயங்கரமான அந்த இருளிலே அடைபட்டு கிடந்தேன். என் ஆத்மா சாந்தியடைய பூசை செய்கிறார்கள். எனக்கு அந்த இருளிலிருந்து விடுதலை கிடைக்கிறது. வீட்டு வாசலில் நாளிதழ் கிடக்கிறது. முதல் பக்கத்திலேயே என் போட்டோ. இப்போதும் படிக்க முடியவில்லைதான், ஆனால் என்ன எழுதியிருக்கும் என்று யூகிக்க முடிகிறது. ஆசிரியையால் திருட்டு பட்டம் சுமத்தப்பட்ட மாணவி தூக்கு போட்டு இறந்து போனாள். அப்பா கதறிக்கொண்டிருந்தார். கண்ணு, கலை கண்ணு, ஏமா இப்படி ஒரு காரியம் செய்துட்ட? நீ நல்ல பொண்ணுன்னு எனக்கு தெரியாதா? எடுக்கலேன்னு நீ வேற தனியா சொல்லணுமா? நீ சொன்னப்போ புரியாம போச்சே. கருணா டீச்சர் மட்டும் நிம்மதியாக இருக்கலாமா? நினைத்த மாத்திரத்தில் அவள் வீட்டுக்குள் நுழைந்தேன். பீரோவில் அடுக்கி வைத்திருந்த புடவைகளுக்கிடையே இருந்தது அது. என் உயிரை பறித்த அந்த சிவப்பு நிற பார்க்கர் பேனா. என்னை போலவே கருணாவும் அதிர்ச்சியடைந்து தெளிவாக இருந்தது. சுற்றுமுற்றும் பார்த்தவள் அதை ஒரு புடவைக்குள் சொருகி நன்றாக மறைத்து வைத்தாள். அவள் செய்த கொடுமையால், அதனால் அடைந்த பயத்தால் என்ன செய்கிறோம் என்று சரியாக புரியாமலேயே என் உயிரை மாய்த்து கொண்டேனே. அந்த நிலையிலும் ஒரு சிறு திருப்தி பிறந்தது. உயிருடன் இருக்கும்போது செய்ய முடியாதது எல்லாம் இப்போது சாதிக்கலாம். நான் தொடாமலேயே பொருட்களை இடமாற்றி வைக்க முடியுமே. சற்று பொறுத்து புடவைகளின் பின்னால் கையை விட்டு துளாவினாள் கருணா. பதற்றத்துடன் சமையலருக்குள் நுழைந்தவள் அங்கிருந்து மேசை மேல் கிடந்த பேனாவை பார்த்தாள். மூச்சை உள்ளே இழுத்து கொண்டு, எனக்கு நன்றாகவே கேட்டது, நன்றாக கேட்டது. பயம் என்றால் என்னவென்று இவளுக்கு மட்டும் தெரிய வேண்டாமா? தணலை தொடுவது போல் அதை ஒரு விரலால் தொட்டாள். தான் காண்பது நிசந்தானா என்று உறுதிப்படுத்திக் கொள்ள நினைப்பவளாக அப்பேனாவை எடுத்து டிராயரில் வைத்து பூட்டினாள். தான் தான் கைமறுதியாக அதை அங்கு வைத்திருக்க வேண்டும் என்று நினைத்திருப்பாள். முட்டாள். மறுநாள் காலை கருணா அந்த டிராயரை திறந்து பார்த்தபோது அவள் முகத்தில் தோன்றிய கலக்கத்தை ரசித்தேன். இன்று பூராவும் தேடட்டும் என்று ஆக்ரோஷமாக முதலில் எழுந்த யோசனையை கைவிட்டேன். எங்கெங்கோ தேடிவிட்டு பள்ளிக்கூடத்திற்கு புறப்பட்டாள் கருணா. ஆ, இதற்குத்தான் காத்து கொண்டிருந்தேன். பூட்டி வைத்த பேனா எப்படி தன் செருப்புக்குள் புகுந்தது என்று நன்றாக குழம்பட்டும். அவள் சற்றும் எதிர்பாராத இடங்களில் அப்பேனா முளைத்தது. அரிசி மாவு சம்புடத்தை திறந்த போது அது சிவப்பாக ஒளிர்ந்தது. மிளகாய்ப்பொடி டப்பாவில் சிவப்போடு சிவப்பாக எவ்வளவுதான் பத்திரப்படுத்தினாலும் அதற்கு கால் முளைத்தது. கருணாவுக்கு புதிய கவலை பிறந்தது. பள்ளிக்கூடத்தில் இருக்கையில் கைப்பைக்குள் வந்துவிட்டால் அப்போது வெளியே வந்து விழுந்து தன்னை காட்டி கொடுக்காது என்று என்ன நிச்சயம்? நடுங்கும் கரங்களுடன் அடிக்கடி பையை திறந்து சோதனை போட்டால் நிம்மதி போயிற்று. இந்த வீட்டிலே பேய் இருக்குங்க, வீடு மாத்திடலாம் என்று படபடப்புடன் அவள் கூறியதை கேட்டு சிரித்தான் மிஸ்டர் கருணா. நடந்ததை அவள் சொல்ல கேட்டு பேனா கிடைச்ச விஷயம் வெளியில தெரியக்கூடாது, நீ மாட்டிப்ப என்று எச்சரித்தான். அதை தூக்கி குப்பையில போடு. அந்த பாலாய்ப்போன பேனாவுக்காக என் உயிரை வாங்கியவள் நல்ல பார்க்கர் பேனா, எவ்வளவு ஆசையா வாங்கினது என்று தயங்கினாள். அப்போ கொலை குத்தத்துக்காக ஜெயிலுக்கு போறியா என்று கத்தியவன், எங்கே அந்த சனியன், குடு, நெருப்பில போட்டுடுறே என்று மேலும் குரலை உயர்த்தினான். அவ்வளவு சீக்கிரம் அவளை தப்பிக்க விடுவேனா? இங்கதானே வச்சேன் என்று குழப்பத்துடன் அவள் மேசையை தடவினாள். என்னால் எழுதவோ படிக்கவோ இயலாமல் போனது. பிறவியிலேயே என் மூளையில் இருந்த ஏதோ கோளாறினால் என்பது கூட தெரிந்திராத இவளெல்லாம் ஆசிரிய தொழிலுக்கே இழுக்கு. நான் பல வருடங்களாக அடக்கி வைத்திருந்த பயமும் துக்கமும் வெறுப்பாக மாறின. மாதக்கணக்கில் நான், பேனா, கருணா மூவரும் விளையாடி இந்த விளையாட்டின் இறுதியில் நான் தான் வென்றேன். மனநிலை சரியாக இல்லை என்று காரணத்துடன் உத்தியோகத்திலிருந்து விலகப்பட்டவள் எனக்கு பொய்யாக திருட்டு பட்டம் சூட்டியவள். வெறுத்த பார்வையுடன் ஒரே இடத்தில் உட்கார்ந்திருந்தவளை விவகாரத்து செய்துவிட்டு இன்னொரு கல்யாணம் செய்து கொண்டான் மிஸ்டர் கருணா. எனக்கு இனிமேல் அங்கு என்ன வேலை? அப்பாவை பார்க்க வேண்டும் போல இருந்தது, விரைந்தேன். மாலை போட்டிருந்தேன் படத்திற்கு முன் நிலை குலைந்து உட்கார்ந்திருந்தார் அப்பா. நம்புங்கப்பா, நான் எடுக்கலே என்றேன் கெஞ்சலாக.
ஆனால் அவருக்கு என் ஓலம் கேட்கவில்லை. அழுதபடியே இருந்தார். கதாசிரியன் குறிப்பு: இளம் பருவத்தில் திடீர் மரணம் அடைந்தவர்கள் பொருட்களை இடமாற்றி வைப்பார்கள், சில சமயம் விளையாட்டாக. விருந்தோம்பலுக்கு ஒரு பாலம். பாகிரதி மாமியை மாமி என்றழைத்த எங்களில் யாரும் அவளுக்கு இரத்த சம்பந்தமான உறவினர்கள் இல்லை. பள்ளிக்கூடத்திற்கு நேரெதிர் வீட்டில் அரசாங்கத்திற்கு சொந்தமான இடத்தில் குடியிருந்தது மாமியின் குடும்பம். சீனு மாமாவிற்கு அரசாங்கத்தில் ஏதோ சிறிய வேலை, அதனால் அவருக்கு அளிக்கப்பட்டிருந்த வீடும் சிறியது. ஆனால் 40 வயது கூட இருக்காத மாமியின் மனம் விசாலமானது. ஒரு மணி சுமாருக்கு பள்ளிக்கூடம் முடிந்ததும் மாமி தன் வீட்டு வாசலில் நின்றிருப்பாள். கோலாலம்பூரில் கோயில் கல்யாணம் போன்ற இடங்களில்தான் புடவை உடுத்திய தமிழர்களை பார்க்க முடியும். மாமியோ காட்டன் புடவையில் இனம் புரியாத மகிழ்ச்சியை உணர்ந்தேன். ஒரு நாள் என்னை பார்த்து சிநேகிதமாக சிரித்தபடி, "உன் பேர் என்னம்மா?" என்று விசாரித்தாள். பள்ளிக்கூடத்தில் ஆங்கிலம் மலாயை தவிர வேறு மொழிகளில் பேசக்கூடாது என்ற விதி தமிழை கேட்டவுடனே என்னை மாமியிடம் ஈர்த்தது. அடுத்து நான் வீடு போய் சேர 2 பஸ் மாற்றி 1 மணி நேரம் பிடிக்கும் என்றறிந்து, வளர்ற வயசு அத்தனை நேரமா பசியோட இருப்ப, வந்து ஒரு வாய் சாப்பிட்டு போஷீலு என்றால் உரிமையோடு. என் பெயர் சுசிலா என்று தான் சொல்லியிருந்தேன். பிறருடன் சுலபமாக நெருங்கிவிடும் வித்தை மாமிக்கு தெரிந்திருந்தது. ஆயிரக்கணக்கானவர்களுக்கு விரைவாக தயாரிக்கவென நிறைய எண்ணெயை கொட்டியிருப்பான் பள்ளி கேன்டீனை நடத்திய ஆ ஷேக், சீன மொழியில் மாமா. உப்புக்கு பதில் சோயாவிலிருந்து தயார் செய்யும் கீசாப், நாள் தவறாது இதையே சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கு செத்திருந்தது. அதிகமாக பிகு செய்து கொள்ளாது மாமியின் வீட்டுக்குள் நுழைந்தேன். சில வாரங்களில் 6ஆம் படிவம் படித்து கொண்டிருந்த எங்களில் சிலருக்கு மாமி கை சாப்பாடுதான். ஒரு சாம்பார், கொஞ்சம் மோர், உருளைக்கிழங்கு, கத்தரிக்காய், வாழைக்காய் என்று ஏதாவது ஒரு இந்திய கறியை காரசாரமாக வதக்கி வைத்திருப்பாள். அவ்வளவுதான். ஆனால் மாமி அன்புடன் பரிமாறும்போது அமிர்தமாக இருந்தது. ஒரு தடவை சொன்னாலே மாமிக்கு எங்கள் பெயருடன் எல்லா விவரங்களும் நினைவில் பதிந்து விடுவது எங்களுக்கு பேராச்சரியம். இந்த மாதிரி ஒரு ஞாபக சக்தி இருந்தால் நாமெல்லாம் சரித்திர பாடத்தில் 100க்கு 100 என்று கூறி சிரிப்போம். விசு வர வர சரியாவே சாப்பிட்றதில்ல, சிகரெட் பிடிக்கிறாயா? அதான் பசி மந்தமாயிடுத்து. அவன் முழு பெயர் விசுவலிங்கம். மாமிக்கோ முதல் நாளிலிருந்தே அவன் விசுதான். ஐயோ இல்ல மாமி என்று மறுத்தபோது எங்கள் முகத்தில் புன்னகை. பொய்யாடா சொல்ற, படவா என்று சொரசொரப்பான அவன் கன்னத்தை மாமி உரிமையுடன் கிள்ளிய போது நாங்கள் எல்லோரும் உரக்க சிரித்தோம். விசு வெட்கத்துடன் எழுந்தான். தினமும் சோறு போடுற அந்த நல்லவங்க யாரு? நாங்களும் பார்க்க வேணாமா என்ற அம்மாவுடன் அப்பாவும் ஒரு நாள் என்னை அழைத்து போக வந்திருந்தார். மாமி வீட்டுக்குள் இருந்தாள். பூஜை அறையில் மணியடிக்கும் ஒளி கேட்டது. ஓ, இன்று வெள்ளிக்கிழமை இல்லை என்று என் யோசனை போயிற்று. அன்று மாணவ மாணவிகளும் ஆசிரியர்களும் தொழுகைக்கு போக சௌகரியமாக பள்ளிக்கூடம் முன்னதாகவே முடிந்துவிடும். 5 நிமிடங்கள் பொறுத்து மாமி வந்தாள். பக்தி பழமாக நெற்றி நிறைய விபூதி, குங்குமம். என்னுடன் நின்றிருந்தவர்களை பார்த்து முகமலர்ச்சியுடன், "வாங்கோ வாங்கோ" என்று வாயார வரவேற்றாள். "சாரி, பூஜையில் இருந்தேன்" என்று மன்னிப்பும் கேட்டுக்கொண்டாள். எனக்கு பெருமையாக இருந்தது. அம்மா விஷயத்துக்கு வந்தாள். "எங்க மகளுக்கு நீங்க தினமும் சாப்பாடு போடுறீங்களாம், அது சரியில்லை, நீங்க ஏதாவது வாங்கிக்கணும்" என்று தன் கைப்பையை திறந்தாள். "முதல்ல பைய மூடுங்கோ" என்றாள் மாமி அதட்டலாக. 4 குழந்தைகளுக்கு சாப்பாடு போடுறதுல நான் ஒன்று குறைஞ்சு போயிட மாட்டேன். அதிதிக்கு பண்ணுறது தேவர்களுக்கு பண்ணுறதுக்கு சமம்னு சொல்லி வச்சிருக்கா பாருங்கோ என்று ஒரு ஆன்மீக புத்தகத்தை எடுத்தாள். எல்லா இள வயதினரையும் தனக்கு பிறக்காத குழந்தைகளாக கருதும் மாமியின் பெருந்தன்மை அம்மாவுக்கு பிடித்திருந்தது. இந்த காலத்தில் இப்படியும் ஒரு மனுஷி என்று நாங்கள் திரும்பும் வழியில் அப்பாவிடம் கூறினாள். "உனக்கு உலகம் புரியல, ஆதாயம் இல்லாம யாரும் எந்த காரியமும் பண்ண மாட்டாங்க." "என்ன ஆதாயம்?" நாங்கள் மாமியிடம் அன்று பள்ளிக்கூடத்தில் நடந்தவையெல்லாம் கூற சிரித்தபடி கேட்பாளே, "அதுவா?" தனியாக இருக்கையில் அப்பா என்னிடம் கேட்டார் மாமாவை பற்றி. "மாமா யாருடன் அதிகமாக பேச மாட்டார். வீணையை வைத்துக்கொண்டு தன் அறையிலேயே இருப்பார். இந்த வருடம் வேலையிலிருந்து ஓய்வு பெற்றதும்
வாடகை வீட்டுக்கு போய்விடுவார்கள் என்று எனக்கு தெரிந்ததை கொட்டினேன். தஞ்சாவூருக்கிட்டே ஒரு கிராமத்தில் ஏழை குடும்பத்தில் பிறந்துட்டேனே, என்ன செய்யறது ரிஷிலு? ரெண்டாந்தாரமா வாக்கப்பட்டேன். வயசானவராயிருந்தா என்ன, பணக்கார நாடு, நம்ம பாகிரதி அமோகமா இருப்பா. அப்படின்னா எல்லாரும் பணக்கார நாடா இருந்தா போல அங்கே இருக்கிற எல்லாருமே பணக்காரவங்களாயிடுமா? அதோட மாமாவுக்கு வீணை தான் பொண்டாட்டி, நான் வெறும் சமயக்காரி தான் என்று மாமி என்னிடம் அந்தரங்கமாக கூறியதை சொல்ல தோன்றவில்லை. அந்த வயதில் அதன் அர்த்தம் எனக்கு புரியவும் இல்லை. அந்த பொம்பளை நல்லவங்க இல்லை சுசிம்மா என்றார் ரகசிய குரலில். ஏம்பா என்று கேட்டேன். எதுவும் புரியாது. இந்த பக்கம் வரும்போது நீங்க வாங்கலேன் அப்படின்னு என்னை ஒரு மாதிரி பார்த்து சொன்னா அந்த ஒரு கெட்ட வார்த்தையை பிரயோகித்தார். அம்மா கிட்ட சொல்லிடாதே, என்னை சந்தேகப்படுவாங்க. சாமி பக்தியா இருப்பாங்களே, எல்லாம் வேஷம். அப்பா ஏளன சிரிப்பு சிரித்தார். ராத்திரி முச்சியிடும் தண்ணி அடிக்கிறவன் காலையில பட்ட பட்டையா விபூதி பூசிக்கிட்டு உலகத்தை ஏமாத்துற கதை தான் இதுவும். விசுவும் நடராஜாவும் எப்பவும் சைவ சாப்பாடுதான், யாருக்கு வேணும் என்று மாமி வீட்டுக்கு வருவதை நிறுத்திவிட்டதற்கு காரணம் புரிந்தது. பாவிகளா, என்னிடம் சொல்லியிருக்க மாட்டீர்களோ என்று மனதுக்குள் திட்டிக் கொண்டேன். அதன் பின் நான் மாமி வீட்டிற்கு சாப்பிட போகவில்லை. அம்மாவுக்கு துரோகம் செய்ய பார்க்கிறாள் என்று ஒரே ஆத்திரமாக இருந்தது. மாமி: என்னடி சுசி, இப்போல்லாம் நீங்க இந்த மாமியை மறந்துட்டேள் போல இருக்கே என்று கேட்டபோது, பெரிய பரீட்சை வருது, நிறைய படிக்கணும் என்று சமாளித்தேன். எதற்காக உறவு முறை வைத்து கூப்பிடுவது? எதிர் வீட்டை காலி செய்து கொண்டு அவர்கள் போனபோது கூட நாங்கள் யாரும் உதவிக்கு போகவில்லை. எனக்கு கல்யாணமாகி கையில் குழந்தையுடன் ஒரு கச்சேரிக்கு போயிருந்த போது பின்னால் மாமி உட்கார்ந்திருந்ததை பார்த்தேன். போய் பிள்ளைய காட்டிட்டு வா என்று அம்மா பணிந்தாள். நான் தயங்கினேன். எதுவாக இருந்தாலும் சாப்பாடு போட்டிருக்காங்கல்ல, போ என்றால் அம்மா வற்புறுத்தலாக. எதுவாக இருந்தாலும் அதற்கு என்ன அர்த்தம்? அம்மாவை உற்று பார்த்தேன். எங்கள் கண்கள் கலந்தன. அம்மாவின் முகத்தில் ஒரு சிறு சிரிப்பு. ஆமோதிப்பது போல் கண்களை ஒருமுறை சிமிட்டி மிக மிக லேசாக தலையாட்டினாள். அப்படியானால் அப்பா சொன்ன உண்மை அம்மாவுக்கும் தெரியுமா? ஏன் என்னிடம் எதுவும் கேட்கவில்லை? முன்பு சாதாரணமாக பட்டதெல்லாம் இப்போது பூதாகரமாக தெரிந்தது. விசுவின் கன்னத்தை கிள்ளியது, நடராஜாவின் தோளை அணைத்தது, சதீஷ் வகுப்பில் முதல் என்று அணைத்து பாராட்டியது, இப்படி எத்தனையோ. என் நண்பர்களை அந்த வீட்டிற்குள் வரவழைக்க நான் ஒரு பாலமாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறேன். நினைக்கவே கசப்பாக இருந்தது. போகலாம்மா, நவராத்திரி கச்சேரியில தரையில உட்கார்ந்து கேட்க முடியலை என்று எழுந்தேன். கவனமாக பின்பக்கம் திரும்பாது முன்வாசல் வழியாக மண்டபத்திற்கு வெளியே நடந்தேன். யோசிக்கையில் ஒருவித பச்சாதாபமும் எழுந்தது. பசித்தவனுக்கு வெறும் ஊறுகாய் கிடைத்தது போல் அந்த விடலை பையன்களை தற்செயலாக தொடுவது போல் தொட்டு அல்ப சந்தோஷம் அடைந்திருக்கிறாள் பாகிரதி மாமி. பாவம் மனித இயந்திரம். விமானம் கீழே இறங்கிக் கொண்டிருந்தது. குப்பை குப்பை என்று கூவியபடி உதட்டுடன் ஒட்டிய நிரந்தரமான முறுவலுடன் விமான பணிப்பெண் பயணிகளின் இடையே விரைந்தாள். வேலு தன் சட்டைப்பைக்குள் வைத்திருந்த காகிதத்தை எடுத்து அவள் பிடித்திருந்த பெரிய பிளாஸ்டிக் பைக்குள் எரிந்தார். சில வாரங்களாகவே தான் அனுபவித்த குழப்பம் அதனுடன் தொலைந்து விட்டதாக ஒரு எண்ணம் உதிக்க சிறு சிரிப்பில் உதடுகள் விரிந்தன. தானும் அவரது மகிழ்ச்சியில் பங்கு கொள்பவள் போல் அவரை பார்த்து புன்னகைத்தாள் பணிப்பெண். வெளிநாட்டில் சில காலத்தை கழித்துவிட்டு தாய்நாடு திரும்பும் எத்தனை பேரை அவள் பார்த்திருக்கிறாள்! அச்சிரிப்பே அவளுடன் ஒரு நெருக்கத்தை உண்டு பண்ண, என் மகளுக்கு கல்யாணம், அதுக்குத்தான் போறேன் என்று தெரிவித்தார். சொல்லும் போதே ஆனந்தமாக இருந்தது. வெளிநாடு போனால் கை நிறைய சம்பாதிக்கலாம் என்று கல்யாணமாகி ஒரே மாதத்தில் மலேசியாவுக்கு சென்றிருந்தார். 3-4 ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் மனைவியை பார்க்க முடிந்தது. அவர் ஒவ்வொரு முறை வந்து போகும் போதும் ஒரு குழந்தைக்கு வித்திட்டிருப்பார். சும்மாவா, ஒவ்வொரு முறையும் 2 பவுனுக்கு குறையாது சங்கிலி, வளை, தோடு என்று மனைவிக்கு வாங்கி போவாரே. மீனாட்சி அவர் அடுத்த முறை வரும் வரையில் நகைகளை எல்லாருக்கும் காட்டி காட்டி பெருமைப்படுவாள். வேலுவால் அவ்வளவு எளிதாக திருப்தி அடைந்துவிட முடியவில்லை. மூத்தவள் ரஞ்சனி பாலுக்காக சிணுங்கும் போதும் தளர் நடை பழகும் போதும் பக்கத்திலிருந்து ரசிக்க கொடுத்து வைக்கவில்லை.
எதிர்படுகிற சிறு குழந்தை ஒவ்வொன்றையும் பார்த்து, என் ரஞ்சனி இப்போது இவ்வளவு பெரியவளாக இருப்பாளா என்றெழுந்த யோசனையை தவிர்க்க முடியவில்லை. மகள் கையை பிடித்து பள்ளிக்கூடத்திற்கு அழைத்து சென்றதில்லை. பூப்படைந்த போது நமக்கு ரொம்பத்தான் வயதாகிவிட்டதோ என்று பெருமையும் கவலையுமாக அவள் அருகில் நிற்கவில்லை. யோசிக்கும் போதே அயற்சியாக இருந்தது. ஆனால் நல்ல தந்தையாக இருந்திருக்கிறோம் என்று திருப்திப்பட்டு கொண்டார். தான் தான் சிறுவயதில் படிக்கவும் வசதியற்று ஏழ்மையில் உழன்று விட்டோம். தன் குழந்தைகளாவது நன்றாக படித்து முன்னேற வேண்டும் என்று உடலை வருத்தி அடுப்படியில் உழன்றார். ஒரு கெட்ட பழக்கத்திற்கும் இடம் கொடுக்காது சம்பாதித்ததில் பெரும் பகுதியை மனைவிக்கு அனுப்பினார். வருமான வரி கிடையாது என்பதால் நிறையவே சேமிக்க முடிந்தது. தன் சம்பாத்தியத்தில் மனைவி வாங்கிய வீட்டை இன்னும் பார்க்கவில்லை. வீடு கிடைக்கிறது, வெறும் உயிரற்ற பொருள். கல்யாணத்தின் போது பூரித்து நிற்கும் மகளை பார்க்க வேண்டும் என்ற ஆசை வளர்ந்தது. கடை முதலாளி வெளிநாட்டிலிருந்து சமையல் செய்ய வர்றவங்களுக்கு மட்டும்தான் பர்மிட் கொடுப்பாங்களாம். அப்போ யார் பரிமாறுவாங்களாம் என்று அழுத்த போது வேலுக்கு பயம் வந்தது. பரிசாரகர்கள் பற்றாக்குறையால் பல சாப்பாட்டு கடைகள் மூடப்பட்டது. அவருக்கு மட்டும் தெரியாதா என்ன? உள்ளூரிலே எவனாவது வரமாட்டானா முதலாளி? இங்க இருக்கிறவங்க நாலு பங்கு சம்பளம்ல கேக்குறாங்க. அப்போ நாம இட்லி தோசையோட விலைய கூட்டினாத்தான் கட்டுப்படி ஆகும். யாரும் சாப்பிட வருவாங்க? வேலு பதட்டமாக, நான் பரிமாறிட்டு போறேன், என்னோட சம்பளத்தை மட்டும் என்று இழுத்துவிட்டு, மகளுக்கு கல்யாணம் வருது என்று அசட்டு சிரிப்பு சிரித்தார். அதிகாலை 4 மணிக்கு எழுந்து காலை பலகாரத்துக்கான ஆயத்தங்களை ஆரம்பிப்பார். 10 மணிக்கு பகல் உணவை தயார் செய்ய வேண்டும். 2 மணியிலிருந்து 1-2 மணி சற்ற ஓய்வு. அதன்பின் இரவு என்பது 9 மணி வரை இடைவிடாத உழைப்பு. மகளை கல்யாண கோலத்தில் பார்க்கும் இன்பக் கனவில் உடல் இழைப்பும் அடிக்கடி வரும் சளி காய்ச்சலும் துச்சமாக பட்டன. கல்யாண பத்திரிகையுடன் அவரை அதிர வைத்த அந்த செய்தியும் வந்தது. சாப்பாட்டு கடைக்கு வந்த அம்மாளிடம் முறையிட்டார். தங்கச்சி, என் மகளுக்கு கல்யாணம், எனக்கு ஊருக்கு போக ஆசையா இருக்கு என்று முறையிட்டு விட்டு, நீங்க வரவேணாம், பிளேனுக்கு கொட்டி அலற காசுல தங்க நகை வாங்கி அனுப்பிடுங்கன்னு மனைவி சொல்றாங்க. என்ன செய்யறதுனே புரியல என்றார் அலமாட்டு குறையாக. குடும்பத்துக்காக இவ்வளவு காலமா உழைச்சிருக்கீங்க, நீங்க போனா ஏன் வந்தன்னு விரட்டுவாங்களா என்ன? சந்தோஷமா போயிட்டு வாங்க என்று ஆதரவு வர உற்சாகம் மீண்டு வந்தது. பக்கத்திலிருந்த அடகு கடையில் 4 பவுனில் மகளுக்கு ஒரு சங்கிலி, மாப்பிள்ளைக்கு ஒரு கடிகாரம் என்று வாங்கி கொண்டார். பிரயாணத்தின் போது பெட்டியில் வைத்தால் யாராவது எடுத்து விடலாம் என்று பயமல உடனே அவைகளை அணிந்து கொண்டார். அடிக்கடி தன் பிம்பத்தை சிறிய கண்ணாடியில் பார்த்து பூரித்தார். விமானம் சென்னை அடைந்து விட்டது. பயணிகள் தத்தம் இருப்பிடங்களிலேயே அமர்ந்திருக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் என்ற அறிவிப்பை யாரும் லட்சியம் செய்யவில்லை. பரபரப்புடன் எழுந்தனர். நீண்ட காலத்திற்கு பிறகு சந்திக்கப் போகிறோம். பெண்டாட்டி பிள்ளைகளுக்கும் தன்னை போல் தானே மகிழ்ச்சியாக இருக்கும். எங்கே வந்தீங்க? எடுத்த எடுப்பில் கேட்டால் மனைவி மீனாட்சி. கடுதாசி கிடைக்கல? டே, அப்பா வந்திருக்காருடா என்று தூணியை சற்று மாற்றினால் மகனை கண்டதும், தான் எண்ணிக்கொண்டிருந்தது போல் இவன் படித்து பெரிய ஆளாக ஆக மாட்டான் என்று அவனை பார்த்ததுமே தெரிந்தது. மைனர் போல் இருந்தான். அருகில் வரும்போதே துர்வாடை. அலட்சியமாக அவரை ஒரு பார்வை பார்த்துவிட்டு எதுவும் பேசாமலேயே அப்பால் நகர்ந்தான். நான் மாடா உழைச்சி சம்பாதிச்ச காசு கரியாக்கிட்டியாடா என்ற மனதுக்குள் அழுதார். ஏதோ நினைத்து கொண்டது போல் திரும்பி, கடிகாரத்தை கொண்டாங்க பார்க்கலாம் என்று கையை நீட்டினான் மைனர். நீ சம்பாதிச்சு வாங்கிக்க என்று கத்திய அப்பா, அவனுக்கு பழக்கமில்லாதவர். கடைக்குட்டி யாரோ புதிய மனிதர் வந்திருக்கார் என்று பயந்தவனாக தாயின் பின்னால் ஒளிந்து கொண்டான். பிள்ளைங்களுக்கு என்ன வாங்கிட்டு வந்தீங்க? மீனாட்சியின் அடுத்த கேள்வி. தனக்கும் ஏதாவது நகை வாங்கி வந்திருக்க மாட்டாரா என்ற ஆசையில் எழுந்தது. நீ வேற, பிளேனுக்கே 1000 கணக்கில் செலவழிஞ்சிடுச்சு என்று முணுமுணுத்தபடி சட்டை காலரை இழுத்து விட்டு கொண்டார். இவர்களுக்கெல்லாம் சங்கிலியும் பரிசுகளும் ஒரு கேடு. மலேசியாவிலே பெரிய வேலை பார்க்குற எங்களுக்கெல்லாம் என்ன கொண்டு வந்த என்ற உறவினர்களிடம், என்னைத்தான் கொண்டு வந்தேன் என்றார். ஆபத்து என்றாலும் மனைவிக்கு எந்த உதவியும் செய்யாதவர்கள். தான் அயல் நாட்டிலிருந்து மூட்டை மூட்டையாக பணத்தை கட்டி கொண்டு வருவது போலல்லவா கேட்கிறார்கள். கல்யாணம் முடிந்ததும், மாப்பிள்ளை உங்க கடிகாரம் நல்லா இருக்கு, தங்கச்செயின் மாட்டியிருக்கீங்க என்று நைச்சியமாக விசாரித்தான்.
இதுவா கர்ணனோட கவச குண்டலம் மாதிரி, எப்பவும் என் கையிலேயே தான் இருக்கும், குளிக்கிறப்போதான் கலட்டுவேனா பார்த்துக்கங்களே என்று அவன் வாயை அடைத்தார். திரும்பும்போது விமானத்தில் அதே பணிப்பெண். தாய்நாட்டுக்கு போகிற போது அவரிடம் இருந்த உற்சாகம் வடிந்திருந்தது அவள் கண்களுக்கு தப்பவில்லை. பிடிச்சவங்க எல்லாரையும் விட்டு போறோமே அப்படின்னு வருத்தமா இருக்கீங்க போல இருக்கு என்று விசாரித்தார். பிடிச்சவங்களா? அவங்கள பொறுத்த வரைக்கும் நான் சம்பாதிச்சு போடுற ஒரு இயந்திரம், அவ்வளவுதான். நானும் மனுஷன்தான், எனக்கும் உணர்ச்சிங்க உண்டுன்னு யாரும் நினைக்கல. தன்னை போன்றவர்களின் அவள வாழ்க்கை இவளுக்கு எங்கே புரிய போகிறது என்று நினைத்தவராக எதுவும் பேசாது தலையை குனிந்து கொண்டார் வேலு. பெயரில் என்னமோ இருக்கு. தன் சிநேகிதி வீட்டுக்கு போய் திரும்பிய கமலம் படபடத்தாள். யோசிக்காம கண்ணா பின்னான்னு பெயர் வச்சா இப்படித்தான் ஆகும். புத்தகத்தில் ஆழ்ந்திருந்த ரேணுகா நிமிர்ந்தாள். எதுவும் கேட்கவில்லை, அம்மா தானே சொல்வாள் என்று காத்திருந்தாள். மீனாட்சியோட பொன்வயத்து பேரனுக்கு துருவுன்னு பெயர் வச்சா, ஸ்டெயிலா கூப்பிடுறது துரு. இப்போ என்ன ஆச்சு? என்னம்மா ஆச்சு? ரெண்டாவது குழந்தை பிறந்ததும் இந்த குழந்தையை கறிக்கிறாராம் அதோட அப்பா. 2 வயசு குழந்தையை அடிச்சு கொள்றாராம். என்னவோ தானே அறைப்பட்டது போல் குமுறினாள். சின்ன குழந்தை கடையில பாக்குற சாமானையெல்லாம் கேட்கதான் செய்யும், அதுக்காக அடிப்பாளோ? சரி, இதுக்கும் துருவுன்ற பேருக்கும் என்ன சம்பந்தம்? அப்பா மடியில உட்காரணும்னு தானே அந்த பிள்ளையும் தவம் பண்ணினான். ரேணுகாவையும் கவலை பிடித்து கொண்டது. பெயர் சூட்டும் போது இன்னும் கவனமாக இருக்க வேண்டுமோ பெற்றோர்? நல்ல வேலை அவள் புராண காலத்து ரேணுகாவை போல் இல்லை. பூஜைக்கு ஆற்றில் நீர் மொண்டு வருவதற்காக போன முனிவர் பத்தினி ரேணுகா காந்தர்வ காதலர்களின் சல்லாபத்தை பார்த்து சற்றே மயங்கினாளாம். அதற்கு தண்டனையாக அவளுடைய தலையை கோடாரியால் வெட்டும்படி மகனை பணித்தாராம் கணவர் ஜமத்கினி. 12 வயதில் பழைய படங்களில் தோன்றிய சிவாஜி கணேசனை திரையில் பார்த்து மயங்கியதானோ கமலஹாசன், மாதவன், கார்த்தி, ஆர்யா என்று இன்று வரை ஒவ்வொரு நடிகரையும் மனதால் நினைப்பதை நிறுத்த முடியவில்லை. ராமாயணத்திலே வர அகல்யா மாதிரி நான் கல்லா போகணும்னா 200 தடவை கல்லா போயிருப்பேன். நல்ல வேலை அந்த காலத்திலே நான் பிறக்கல. எத்தனை தடவை தங்கி பார்வதியிடம் அதை சொல்லி சிரித்திருக்கிறாள். 20 வயதில் படிப்பை முடித்துவிட்டு இதுக்கு மேலே படிச்சா வரன் கிடைக்கிறது கஷ்டம், அநியாயத்துக்கு வரதட்சணை கேட்பான் என்ற அம்மாவின் நியாயத்தை ஏற்றுக்கொண்டிருந்தாள் ரேணுகா. தனக்கு வரப்போகிறவனுக்காவது நல்ல பெயர் இருக்கிறதா என்று பார்த்து கொண்டுதான் கழுத்தை நீட்ட வேண்டும் என்று முடிவு செய்து கொண்டது அப்போதுதான். முதல் வரன் ராமச்சந்திரன். ஜாதகம் கிடைத்திருந்தது. எனக்கு இவன் வேண்டாமா என்றவளை பார்த்து அம்மா குழம்பினாள். நிறைய படித்திருந்தான், தரகரிடம் வரதட்சணையே வேண்டாம் என்று சொல்லியிருந்தானாம். ஒரே தங்கையும் கல்யாணமாகி வெளிநாட்டில் இருக்கிறாள். இதைவிட நல்ல வரன் கிடைக்குமா? உனக்கு இவனை பண்ணிக்க கசக்கிறதோ? பேரப்பாரு, அப்பா எது சொன்னாலும் அது சரியா தப்பான்னு யோசிக்காம தலையாட்டுவான். நான் அந்த ராமராய் இருந்தா தசரதர்கிட்ட என்ன சொல்லியிருப்பேன் தெரியுமா என்று வீராவேசமாக ஆரம்பித்தவளுடன் மேலே பேச பிடிக்காது கமலம் அப்பால் நகர்ந்தாள். எப்போதும் கேட்டதுதான், நீங்க புத்தி கெட்டு போய் அடுக்கடுக்கா 2-3 கல்யாணம் பண்ணிண்டா அதற்கு நானா பிணை என்றிருப்பாள். ராமாயணமும் இந்த அளவுக்கு பிரபலமாகி இருக்காது. அடுத்தது சுப்பிரமணியன். பயந்து கொண்டே அவன் பெயரை சொன்னாள் கமலம். நான் முதல் பொண்டாட்டியா 2வதா? ஆச்சரியத்துடன் எப்படி கண்டுபிடிச்சே என்றாள் கமலம். மூத்தாள் போயிட்டாளாம், இந்த வரனுக்கு சின்ன வயசுதான், குழந்தையும் கிடையாது. முருகனுக்கு வள்ளி தெய்வானை, இந்த சுப்பிரமணியனுக்கும் 2 வேணுமோ? பிடிக்காட்டா விட்டுடு, பிரத்தியாரை பழிக்காதே. பெண்ணை அதிகமாக படிக்க வைத்தது தப்போ என்று யோசிக்க ஆரம்பித்தாள் தாய். எதற்கும் குதர்க்கம்தான், கேட்டால் மூளை எதுக்கு, யோசிக்கத்தானே என்பாள். அடுத்து கிடைத்த ஹரிஷை கமலமே நிராகரித்து விட்டாள். ஸ்ரீதேவி, பூதேவி என்று எதையாவது ஆரம்பிப்பாள். மூளையை பயன்படுத்தும் மகள், எதற்கு வம்பு? தான் அந்த பிள்ளை துருவனை பற்றி இவளிடம் சொல்லியே இருக்கக்கூடாது என்று தன்னைத்தானே நொந்து கொண்டாள். அதைவிட பெரிய தவறு
தகப்பனில்லாத பெண் கெட்டுவிடக்கூடாதே என்ற பரிதவிப்புடன் நாள் தவறாமல் அவளை தன்னுடன் கோயிலுக்கு அழைத்து சென்று இதிகாச புராண கதைகளையெல்லாம் கேட்க வைத்ததுதான். சிறியவள் என்று பார்வதியை வீட்டிலேயே விட்டுவிட்டு போனதால்தான் அவள் இவளை போல் இல்லை. கிருஷ்ணனா எப்பவும் பொண்ணுங்களோடையே சுத்தின்று இருப்பான், ஜொல்லு பார்ட்டி. நன்னா பாடுவானாம், சற்று நம்பிக்கையுடன் சொல்லி பார்த்தாள் கமலம். வேற வினையே வேண்டாம், ஆயர்பாடியில வளர்ந்த கிருஷ்ணன் புல்லாங்குழல் வாசிச்சுதானே எல்லாரையும் மயக்கினான். உனக்கு போய் வரன் பார்க்கிறேனே, இனிமே நான் உன்னோட கல்யாண பேச்சை எடுத்தா ஏண்டின்னு கேளு என்று சூளுரைத்தாள் பெற்றவள். அம்மா இவ்வளவு கண்டிப்பாகவா இருப்பாள்? வயதோ 26 ஆகிவிட்டது. காதல் புதினங்கள் படித்து கொண்டும் வீட்டுக்கு சாமான் வாங்கி போட்டு கொண்டும் காலத்தை கழிக்க வேண்டியிருந்த தன் விதியை நொந்து கொண்டாள் ரேணுகா. ஒரு நாள் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிருந்த போதுதான் அவனை பார்த்தாள் பின்னாளிலிருந்து. என்ன உயரம் அமிதாப் பச்சன் மாதிரி! கடை சிப்பந்தியிடம் அவன் ஏதோ கேட்கையில், இது எந்த நடிகருடைய குரல், சரத்பாபுவா என்ற யோசனை எழுந்தது. அவன் இவளை நோக்கி திரும்பினான். ரேணுகாவிற்கு தடுமாற்றம் ஏற்பட்டது. தான் விரித்து பார்த்ததை தப்பாக எடுத்து கொண்டிருப்பானோ? ரேணு தானே, யார் இது உரிமையுடன் தன் பெயரை சொல்லுவது? சந்த்ரு ஞாபகம் வருதா? உன் காதை முறுக்கி கணக்கு சொல்லிக் கொடுப்பேனே, சிரித்தான். பல்வரிசையும் அழகாக இருந்தது என்று குறித்து கொண்டாள் ரேணுகா. நிம்மதியுடன் சிரிப்பும் வந்தது. அவளுக்கு 10-12 வயதாக இருந்தபோது 3வது வீட்டில் இருந்தவன். அப்போதெல்லாம், பாவம் சின்ன பொண்ணுடா, ரொம்பத்தான் மிரட்டாதே, அன்பாக சொல்லிக்கொடு என்று அவனுடைய தந்தை அவளுக்கு பரிவார். இப்போ என்ன பண்ற, உன் கூட பேசிட்டு இருக்கேன்னு அறுக்காதே, கலகலவென்று சிரித்தான். டியூஷன் எடுக்கிறேன். என்ன பாடம்? கணக்கு. இதை சொல்வதற்குள் அவளுக்கு வெட்கம் வந்துவிட்டது. முகத்தை திருப்பிக் கொண்டான். சந்த்ரு பெரிதாக சிரித்தான். அவனுடன் என்ன பேசுவது என்று புரியவில்லை. உங்க அப்பா சௌக்கியமா என்று கேட்டு வைத்தாள். இருக்கணும் என்றான் அசுவாரஸ்யமாக. என் தங்கை கல்யாணமாகி அமெரிக்காவில இருக்கா, எனக்கு அங்கே கிடைச்ச நல்ல வேலையை உதறிட்டு நான் இங்கேயே வந்துட்டேன்னு அப்பாவுக்கு கோபம். வீட்டையும் நிலபுலனையும் என் பேரில் எழுதி வச்சுட்டு அவளுடையே போயிருக்கார். மரியாதை குறித்து, ஒரு நாள் ஆத்துக்கு வாயேன், அம்மா உன்னை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவா என்று அழைப்பு விடுத்தாள் ரேணு. இப்பயே வந்தா விடமாட்டாயா? மீண்டும் சிரிப்பு. இன்னைக்கு பண்ண முடிகிற காரியத்தை நாளைக்குன்னு ஒத்தி போடக்கூடாது. அவனுடைய காரில் பின்னால் உட்கார போனவளை, முன்னாலேயே உட்காரு வா என்று அழைத்தான் சந்த்ரு. அவன் பக்கத்தில் அமர்ந்திருந்த போது எதையோ இழந்தது போல் இருந்தது. எத்தனை தடவை ஜோடி ஜோடியாக போகும் தம்பதிகளையும் காதலர்களையும் பார்த்து ஏக்கப் பெருமூச்சு விட்டிருக்கிறாள். முகமன் எல்லாம் முடிந்ததும் ஒரு நாள் பொண்டாட்டியை அழைச்சிண்டு சாப்பிடவாடா சந்த்ரு என்றாள் கமலம் உபசரமாக. நீங்க வேற மாமி, எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலே. ரேணுகா நிமிர்ந்து உட்கார்ந்தாள். ஒரு 30 வயசு இருக்காதா உனக்கு? அமெரிக்காவில் பொண்ணா இல்ல? அங்கேயே தங்க எனக்கு பிடிக்கலே மாமி, பணமா பெருசு, நம்ம நாட்டை விட்டு போனா எங்கேயும் செகண்ட் கிளாஸ் தான். சரி, இங்கேயே ஒரு நல்ல பொண்ணா பார்த்து என்று ஆரம்பித்த கமலத்தை இடைமறித்தான் சந்த்ரு. இங்கேதான் பொன் குழந்தை பிறக்கும் போதே கொன்னுடுறாங்களே, தனக்கு மனைவியாகும் பாக்கியம் பெறாத அந்த குழந்தைகளுக்காக வருத்தப்பட்டான். இப்போ எல்லாருக்கும் ஒரே குழந்தைதான் இங்கே, அதுவும் பொண்ணா இருந்துட்டா கேட்கவே வேண்டாம், தான் வச்சதுதான் சட்டம்னு சாதிக்கும், சண்டை போடும், நிறைய பார்த்துட்டேன், பயமா இருக்கு. கமலத்தின் முகத்தில் நம்பிக்கை துளிர்விட்டது. எங்க பார்வதிய பண்ணிக்கிறியாடா, நீ கேட்கிற பொண்ணு மாதிரி இருப்பா, பரமசாது என்ற அம்மாவின் மேல் ரேணுகாவுக்கு ஆத்திரம் வந்தது. முதலில் தங்கைக்கு கல்யாணமானால் அப்புறம் தன்னை யார் சீந்துவார்கள்? ஏற்கனவே வயதாகி கொண்டிருக்கிறது. ஏ மாமி, ரேணுகா எனக்கு குடுங்கோனா மாட்டேனிடுவேளா? இவ உன்னை ஆட்டி வைப்பா என்று கமலம் எச்சரிக்க, அதனால என்ன, காதை முறுக்கி முறுக்கி படிய வச்சிட மாட்டேனா என்று சந்த்ரு சிரித்தான். ரேணுவும் அந்த சிரிப்பில் பங்கு கொண்டாள். ஒரு வேடிக்கை மாமி என்று எதையோ சொல்ல ஆரம்பித்தான் சந்த்ரு. அப்பா என் ஜாதகத்தை தரகரிடம் கொடுத்திருந்தாராம், யாரோ ஒரு பொண்ணு இவன் பேர் எனக்கு பிடிக்கலைன்னு சொல்லித்தான்.
என்றவன் அந்த பெண் எதிரில் நிற்பதாக கற்பனை செய்து கொண்டு இறைந்தான். நீ என்ன பண்ணிக்கண்ணா போயேன், எங்க ஆத்து கண்ணுக்குட்டி புல் திங்காதா? கமலம் கடைக்கண்ணால் மகளை பார்த்தாள். அவள் விரைப்பாக அமர்ந்திருந்தாள். நீங்களே சொல்லுங்கோ மாமி, பேர்ல என்ன இருக்கு? அதானே, பேர்ல என்ன இருக்கு என்றவள் ரேணுகா. முதுகில் ஒரு குத்து. ஆறாவது தன் டிவி சேனலின் வருமானத்தை பெருக்க வழி யோசித்துக் கொண்டிருந்த போதுதான் செந்தில் அந்த யோசனையை சொன்னான். அப்பா, எத்தனையோ பேருக்கு வெளியூருக்கு போய் சம்பாதிக்க ஆசை, ஆனா வசதி கிடையாது. ஒவ்வொரு மாநிலத்திலும் ரெண்டு மூணு இடத்துல பந்தயம் வச்சு இழுத்தடிக்கலாம். மலை ஏறி பிறகு ஒரு கம்பியில் படுத்த நிலையில் ஆற்றை கடந்து மற்றும் பிடிப்பிடியாக நெல்லை அள்ளி வழியில் இரு பூதங்கள் அவர்களை மறித்து பிடித்து தள்ள சேற்றில் ஓடி அதற்கென வைக்கப்பட்டிருந்த கூடையில் நெல்லை நிரப்பி, இப்படி மனிதர்களின் உடல் பலம் மனோபலம் இரண்டையும் ஒருங்கே பரிசோதிக்கும் போட்டியது. அமெரிக்காவில் பார்த்த நிகழ்ச்சியின் அப்பட்டமான காப்பி. பந்தயத்தில் ஜெயித்தால் 10 லட்சம். பல கிலோமீட்டர் நீளத்திற்கு வரிசை பிடித்து நின்றார்கள் எதிர்கால லட்சாதிபதிகள். 10 வருடங்கள் ஆகியும் எங்களுக்கு பிள்ளை பாக்கியம் இல்லை. அதற்கான சிகிச்சைக்கு பணம் கிடைக்கும் என்ற ஆசையில்தான் இப்போட்டியில் சேர்ந்திருக்கின்றோம் என்றாள் பூரணி. பருமனாக இருந்தாள். கணவர் புஜ பராக்கிரமத்துடன் இருந்தார். வயது 40க்குள் தான் இருக்கும் என்றாலும் அவர்களால் ஒன்றாக ஓட முடியுமா? இல்லை, விரைவாக நடக்கத்தான் முடியுமா? பார்க்கிறவர்களுக்கு எல்லோரும் ஒரே மாதிரியாக இருந்தா அலுப்பு தட்டும் என்ற செந்திலின் யோசனையே அவர்களுக்கு தெரியாது. நம்மளை போட்டியில சேர்த்துக்கிட்டாங்க, அப்போதே குழந்தை பெற்றெடுத்து விட்டது போல் பூரணி குதித்தாள். அழகு போட்டியில் வென்ற இரு பெண்கள், விளையாட்டு வீரர்களான இரு இளைஞர்கள், குண்டும் ஒல்லியுமாக இரு ஆப்த நண்பர்கள் என்று 10 ஜோடிகளும் வெவ்வேறு விதமாக இருந்தார்கள். 2 வயதான என் மகனுடைய இருதய சிகிச்சைக்கு வேண்டிய வசதி என்னிடம் இல்லை. அதற்காகத்தான் பெயர் கொடுத்தேன். என் உயிர் தோழி வந்தனாவும் என்னுடன் பங்கு பெற வந்திருக்கின்றாள் என்ற கல்பனா வேறு மாநிலத்திலிருந்து வந்திருந்தாள். கணினித்துறையில் பட்டம் பெற்றிருந்தாள். பூரணியை விட 10 வயதாவது இளையவளாக இருப்பாள். போட்டி துவங்கியது. பல கேமராக்கள் ஒவ்வொருவரையும் தொடர்ந்து ஓடியபடி இருந்தன. வார இறுதியில் வேறொரு மாநிலத்திற்கு போக வேண்டும். கல்பனாவையும் வந்தனாவையும் பற்றி நாம் தவறாக முடிவெடுத்து விட்டோம் என்ற பிற போட்டியாளர்கள் பொறாமையுடன் முணுமுணுக்கும் வகையில் ஆற்றில் 4 இடங்களில் அக்குழு 1வது இடத்தை பிடித்திருந்தனர். பூரணிக்கோ அவள் எண்ணியது போல இலவச சுற்றுலா பயணம் போல் இருக்கவில்லை அந்த அனுபவம். மூச்சு வாங்கியது. காலை வீந்தித்தான் நடக்க முடிந்தது. அவங்களுக்கெல்லாம் வயசாகல, குரங்கு மாதிரி ஏறி குதிக்க முடியுது என்று பொறுமினாள். திரும்ப போயிடலாமா என்று மனைவியை கேட்டார் பரசுராமன் அனுதாபத்துடன். அதெல்லாம் முடியாது. அவள் குரல் தீர்மானமாக ஒலித்தது. 7வது மாநிலத்தில் இந்த 2 போட்டியில் 1 தேர்ந்தெடுக்கலாம் என்ற அறிவிப்பு இருந்தது. அது மட்டுமா? அதில் 1 முடித்ததும் அடுத்ததற்கு போக முடியாது. ஆங்கில எழுத்தான யூ ஒரு கரும்பலகையில் வரையப்பட்டிருந்தது. முதலில் போகும் குழு வேறொரு குழு உறுப்பினரின் பெயர்களை மேலே எழுதி தம் பெயரையும் பகிரங்கப்படுத்திவிட வேண்டும். அப்படி செய்தால் மேலே இருப்பவர்கள் 2 முடித்தாக வேண்டும். இதெல்லாம் அவசியமாடா, துரோகமில்ல என்று 6வது தயங்கிய போது, இந்த மாதிரி ஏதாவது ஸ்டன் செஞ்சாதான் எல்லாரும் இதை பத்தியே பேசுவாங்கப்பா, நம்ம ரேட்டிங் மேல போகும் என்று அவரை சம்மதிக்க வைத்திருந்தான் மகன். இது அசிங்கம் என்று வெளிப்படையாகவே ஒப்புக்கொண்டு ஒருவரும் கரும்பலகையில் மற்றொருவர் பெயரை எழுதவில்லை. இறுதி சுற்று 4 குழுக்களுடன் ஆரம்பித்தது. உடலில் அடி, மிகவும் தாமதமாக வந்தவர்கள் என்று மற்றவர்கள் விளக்கப்பட்டிருந்தார்கள். கால் விரல்ல உணர்ச்சியே இல்லை என்று முணங்கியபடி பூரணி மலை மேல் ஏற முடியாது உட்கார்ந்திருந்தாள். இவ்வளவு தூரம் கடந்ததே அதிசயம் என்று தோன்றியது பரசுராமனுக்கு. எதுக்குமா இந்த விபரீத விளையாட்டு, போதும்னு போயில்லாமே என்றார். அலைச்சலில் பூரணியின் இடுப்பில் சதை அவ்வளவாக தொங்கவில்லை என்பது மட்டும்தான் திருப்திகரமாக இருந்தது. அதெல்லாம் முடியாது. அவள் குரல் மீண்டும் தீர்மானமாக ஒலித்தது. அது ரெண்டும் எங்க காணோம்? யார கேட்கிற? கல்பனா வந்தனாவைத்தான். பாவம், நம்ம வந்த பஸ்ல அவங்களுக்கு இடம் கிடைக்கல. வந்து சேர இன்னும் 30 மணியாவது ஆகும். அப்பாடா, இப்பதான் எனக்கு நிம்மதியாச்சு. கிளம்புங்க, ஓய்விருக்கவா இங்க வந்திருக்கோம் என்று அவரை விரட்டியபடி
புதிய உற்சாகத்துடன் எழுந்தாள் பூரணி. கால் வலி போன இடம் தெரியவில்லை. வழியில் ஒரு யூ வழக்கம் போல அதை கடந்து போன கணவரை கொஞ்சம் இருங்க என்று தடுத்தாள் பூரணி. அதிர்ச்சியுடன் அவளை பார்த்து, எதுக்கு பூரணி என்று தடுக்க பார்த்தவரிடம், இது பந்தயம், இங்க உணர்ச்சிகளுக்கு இடம் கொடுக்க கூடாது என்று மிரட்டலாக கூறியபடி கல்பனா வந்தனா என்று எழுதினாள். பஸ் நிறுத்தத்தில் கியூவில் தங்களுக்கு 20 இடங்களுக்கு முன்னால் நின்றிருந்த கல்பனாவிடம், என் மனைவிக்கு நிற்கவே முடியவில்லை, உங்க இடத்தை கொடுத்தா நல்லா இருக்கும் என்று அவர் கெஞ்சிய போது, சற்றும் யோசியாது அதுக்கென்ன என்று பெருந்தன்மையுடன் பின்னால் போன இளம்பெண் பரசுராமனின் நினைவில் எழுந்தாள். வழக்கம்போல் அசுர வேகத்தில் பல தடைகளை கடந்து வந்த கல்பனா தன் குழுவின் பெயரை அங்கே எழுதப்பட்டிருப்பதை கண்டு அலறினாள். ஐயோ, இப்படி எங்கள் முதுகில் குத்து அவர்களுக்கு எப்படி மனம் வந்தது என்று கதற ஆரம்பித்தாள். திருமதி பரசுராமன், வாழ்த்துக்கள், நீங்கள் போட்டியில் முதலாவதாக வந்திருக்கிறீர்கள் என்று நிகழ்ச்சி தொகுப்பாளர் முகமெல்லாம் சிரிப்பாக கூறினார். இந்த மனிதர் சொன்னதை கேட்டு அவங்க பேரை எழுதாம இருந்திருந்தா என்று எழுந்த எண்ணத்தை ஒதுக்கினாள் பூரணி. பொது இடம் என்று கூட பாராது கணவரை கட்டி அணைத்து கொண்டு முத்தமாறி பொழிந்தாள். அவரால் அவளுடைய மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ள முடியவில்லை. குற்ற உணர்ச்சி மிகுந்தது. அதற்கு அடுத்த வாரம் பரிசளிப்பு விழா. பத்து குழுக்களுக்கும் அழைப்பு அனுப்பி இருந்தார்கள். வந்தனாவின் வற்புறுத்தலால் கல்பனாவும் வேண்டா வெறுப்புடன் வந்திருந்தாள். பூரணியை பார்க்கவே பிடிக்காது தலையை அதீதமாக குனிந்து கொண்டாள். பரிசு தொகையான 10 லட்சம். அறிவிப்பாளர் சற்று நிறுத்தி ஒவ்வொரு குழுவினரையும் ஒரு பார்வை பார்த்தார். வாய் கொள்ளாத சிரிப்புடன் பூரணி எழுந்திருந்தாள். அத்தொகை கல்பனா வந்தனா குழுவிற்கு அளிக்கப்படுகின்றது. மேடையில் அமர்ந்திருந்த 6வது தலையை ஆட்டினார். அதை அங்கீகரிக்கும் வகையில், இதென்ன அநியாயம், நம்ம தானே ஃபர்ஸ்ட் வந்தோம் என்று கணவரிடம் உறக்க முறையிட்டவளை என்று அடக்கினார் அவர். அந்நீதிக்கும் ஏமாற்றத்திற்கும் துணை போகும் உங்கள் சேனலுக்கு இனி சந்தா கட்ட மாட்டோம் என்று போட்டி முடிவை ஒருங்கே எதிர்த்த தொலைக்காட்சி நேயர்களின் சீற்றத்திற்கு பயந்து முடிவை மாற்றியதாக சேனலின் சொந்தக்காரரான 6வது தன்னைத்தானே பாராட்டி கொண்டார். நம்ம நாட்டு ஜனங்க இன்னும் தர்மம் நியாயம்னு கெட்டியா பிடிச்சுக்கிட்டு இருக்காங்கப்பா. நான் அதை யோசிக்காம போயிட்டேன். செந்தில் தன் தோல்வியை ஒப்புக்கொண்டிருந்தான். பரிசு தொகையான 10 லட்சம். அறிவிப்பாளர் சற்று நிறுத்தி ஒவ்வொரு குழுவினரையும் ஒரு பார்வை பார்த்தார். வாய் கொள்ளாத சிரிப்புடன் பூரணி எழுந்திருந்தாள். அத்தொகை கல்பனா வந்தனா குழுவிற்கு அளிக்கப்படுகின்றது. மேடையில் அமர்ந்திருந்த 6வது தலையை ஆட்டினார். அதை அங்கீகரிக்கும் வகையில், இதென்ன அநியாயம், நம்ம தானே ஃபர்ஸ்ட் வந்தோம் என்று கணவரிடம் உறக்க முறையிட்டவளை என்று அடக்கினார் அவர். அந்நீதிக்கும் ஏமாற்றத்திற்கும் துணை போகும் உங்கள் சேனலுக்கு இனி சந்தா கட்ட மாட்டோம் என்று போட்டி முடிவை ஒருங்கே எதிர்த்த தொலைக்காட்சி நேயர்களின் சீற்றத்திற்கு பயந்து முடிவை மாற்றியதாக சேனலின் சொந்தக்காரரான 6வது தன்னைத்தானே பாராட்டி கொண்டார். நம்ம நாட்டு ஜனங்க இன்னும் தர்மம் நியாயம்னு கெட்டியா பிடிச்சுக்கிட்டு இருக்காங்கப்பா. நான் அதை யோசிக்காம போயிட்டேன். செந்தில் தன் தோல்வியை ஒப்புக்கொண்டிருந்தான். நடிக்க பிறந்தவள் அம்மா என்றாலே கதாநாயகிக்கு பின்னால் 20-30 பேருடன் ஏதோ ஒரு மூலையில் நடனமாடுபவள் தான் என் நினைவுக்கு வரும். அப்பொழுதெல்லாம் நான் சூப்பிக் கொண்டிருந்த கட்டை விரலை எடுத்துவிட்டு கதாநாயகி செய்வதையெல்லாம் செய்து பார்ப்பேன். சிரிப்புடன், இது நடிக்கவே பிறந்திருக்கு, பெரிய நடிகையா வரும் என்று அங்கிருந்தவர்கள் சிலாகிப்பார்கள். அம்மாவுக்கு அதுதான் டானிக். தன்னைத்தான் நடிகை என்று யாருக்கும் தெரியாமலே போய்விட்டது. மகளுக்கும் அதே நிலைமை வரக்கூடாது என்பதில் குறியாக இருந்தாள். அவர்கள் வாக்கு பலித்தது. எல்லோருக்கும் அபிமான குழந்தை நட்சத்திரமாக ஒளிர்ந்தேன். 9 வயதில் நான் வயதுக்கு மீறி உயர்ந்த போது எனக்கு பெருமையாக இருந்தது. கலங்கியவள் அம்மாதான். போட்டி போட்டு கொண்டு என்னை ஒப்பந்தம் செய்ய வந்த திரைப்பட இயக்குநர்கள் குழந்தை பாத்திரத்திற்கு பொருந்தாது, பெரியவளாக இருக்கிறாளே என்று ஒதுங்கி போனார்கள். அம்மாவின் கெஞ்சலுக்கு அவர்களில் யாரும் மசியவில்லை. மகளால் இனி குழந்தையாகத்தான் நடிக்க முடியாது, ஆனால் வளர்ந்த மங்கையாக நடிக்க முடியுமே என்ற அம்மாவின் புத்தி குறுக்கு வழியில் போயிற்று. அரும்பாக இருந்த என் மார்புக்குள் எதையோ வைத்தார் மருத்துவர்.
எனக்கு மகிழ்ச்சி தாங்கவில்லை. சிறு வயதிலிருந்தே, ஏம்மா எனக்கு மட்டும் உன்னை போல மார்பு பெரிசா இல்லை என்று கேட்டவளாயிற்றே. அப்போது எனக்கு தெரியவில்லை நான் அம்மாவின் கைப்பாவையாய் நிரந்தரமாக மனதளவில் குழந்தையாகவே இருப்பேன் என்று. ஒரு குழந்தை பருவமங்கையின் உடலில் அடைத்தார்கள் என்பது புரியும் வயதாது? பருந்தாக அலைந்த இயக்குநர்கள் கண்களுக்கு என் வளர்ச்சி தப்பவில்லை. அதிக சிரமம் இல்லாது என்னை நடிக்க வைக்கலாம் என்பது அவர்களுக்கு தெரிந்த விஷயம். ஒரு காட்சியை விளக்கினால் அதை 5 விதமாக நடித்து காட்டி உங்களுக்கு எது வேண்டும் என்று கேட்கும் புத்திசாலி என்று பெயர் வாங்கியிருந்தேனே. மரப்பாச்சிக்கு புடவை சுத்தினால் போல இருக்கு என்று சில மாமிகள் முணுமுணுத்தாலும் திரைப்பட ரசிகர்கள் என்னை, என் சுட்டித்தனத்தை, அடிக்கடி மாறும் முகபாவங்களை முழு மனதாக ஏற்றுக்கொண்டார்கள். இதெல்லாம் விமர்சகர்கள் எழுதியிருந்தார்கள் என்று அம்மா பெருமையுடன் படித்து காட்டியது. ஒரு நாளைக்கு 2 ஷிப்ட், ஆனால் கேமராவுக்கு முன் நானாக இருந்தேன். ஒவ்வொரு காட்சியிலும் வண்ண வண்ண ஆடைகளாக உடுத்திய போது எதையோ சாதித்த நிறைவே ஏற்பட்டது. சிறு வயதில் கூட நான் பொம்மைகள் வைத்து விளையாடியதில்லை. கடைக்கு போகலாம் வரியா என்று அம்மா என்னை எங்கும் அழைத்து போனதில்லை. பட்டும் பீதாபரமும் வாங்கி தந்து என்னை அழகு பார்க்கவில்லை. அதற்கெல்லாம் எங்கே நேரம்? முகத்தில் அவ்வளவாக முதிர்ச்சி இல்லையே என்று பெரிய தயாரிப்பாளர்கள் தயங்கினார்களாம். அம்மா பயந்து என் முகத்தில் எந்தெந்த பாகத்தை செப்பனிட முடியுமோ அதை எல்லாம் சீர்படுத்த செய்தாள். கோடிக்கணக்கில் சம்பாதிக்கும் வாய்ப்புகள் வரும்போது லட்சங்களை பற்றி யாராவது யோசிப்பார்களா? அம்மாவிற்கு லாபம் அளித்த ஒரே முதலீடு என் முகமாற்றம்தான். ஒன்றை பத்தாக்கலாம் என்று யாராவது ஆசை காட்டினால் உடனே நம்பி மோசம் போகும் வர்க்கம் அம்மா. பொன்முட்டையிடும் வாத்தாக இருந்த நான் சம்பாதித்த கருப்பு பணம் எல்லாம் அம்மாவின் பேராசையால் அழிந்து போயிற்று. இரவு பகலாக நான் உழைத்து சம்பாதித்த பணத்தை என்ன செய்கிறாய் என்று கேட்கும் அறிவோ, துணிச்சலோ, நேரமோ எனக்கு இருக்கவில்லை. அம்மாதான் சகலமும். பத்திரிகைக்காரங்க எப்போ கல்யாணம்னு கேட்பாங்க. கலைத்துறைக்கே என்னை அர்ப்பணிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிடு என்று அம்மா சொல்லி கொடுத்தாள். யார் யாரோ என் உடலை பயன்படுத்தி கொண்டார்கள். அதையெல்லாம் வெளியில் சொல்ல முடியுமா என்ன? என் வாய்ப்புகள் அதிகரித்தன. ஆனால் என் உடலில் இருந்த செயற்கையான பாகங்கள் அப்படியே மாறாது இருக்கவில்லை. முன்பு இருந்ததை விட மோசமாக மாறின. மீண்டும் மீண்டும் அறுவை சிகிச்சை, வலி ஒரு புறம் இருக்க கண்ணாடியில் பார்த்து கொண்டபோது எனக்கே என்னை அடையாளம் தெரியவில்லை. இப்படியே 45 வயதை எட்டிவிட்டேன். என் இடத்தை பிடித்து கொள்ள சில அப்பாவி குழந்தைகள் விரைவாக பருவம் அடையும் வழிகளை தேடினர். எனக்கோ அக்கால், அம்மா போன்ற வேடங்கள் தான் கிடைத்தன. அதையும் சிறப்பாகத்தான் செய்தேன் என்று பத்திரிகைகள் பாராட்டின. என் கையில் இருக்கும் குழந்தையை என் கருவில் உருவாகி அரைகுறையாக வெளியேற்பட்டதாகவே பாவித்து கொண்டு அன்பை பொழிவேன். ஆனாலும் படத்தின் பெரும் பகுதியை ஆக்கிரமித்து கொண்டிருந்தவள் சில நிமிடங்களை தலை காட்ட முடிந்தது. அவமானமாக வேதனையாக இருந்தது. என்னை பிஞ்சிலே பழுக்க வைத்ததன் விளைவு விரைவிலேயே தெரிந்தன. என் குரலிலும் தோற்றத்திலும் அகாலமான முதுமை பற்கள் ஆட ஆரம்பித்தன. சற்றே வளைந்த முதுகு, குரலிலும் நடுக்கம், வாய்ப்புகள் அறவே நின்றன. 10 வயதிலிருந்தே என்னை அரவணைக்க காத்திருந்தவர்கள் ஒதுங்கி போனார்கள். அதுவரை மிரட்டலாகவும் கொஞ்சலாகவும் என்னை தன் வழி நடத்தி சென்ற அம்மாவும் மாறிப்போனாள். கண்ணே என்றழைத்த நாக்கு இப்போது சனியனே என்றது. இதற்கா சின்னஞ்சிறு வயதிலிருந்தே அவ்வளவு கஷ்டப்பட்டேன்? நான் இழந்த குழந்தை பருவத்தை புகழும் பணமும் ஈடு செய்ய முடியவில்லையே. காலங்கள் கடந்து வருத்தம் ஏற்பட்டது. மாரடைப்பை உண்டு பண்ணி ஆனாலும் அதை கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஏதேனும் வழி இருக்கிறதா என்று ஆராய்ந்து அதை செயலிலும் காட்டினேன். அம்மாவின் மரணம் என்னை எவ்வளவு தூரம் பாதித்து விட்டது என்று காட்டிக்கொள்ள அன்ன ஆகாரம் இல்லாமல் 3 நாட்கள். நான் நிர்மலா ராகவன் கடைசியாக நடித்தது அப்போதுதான். ஆனால் நான் எதிர்பார்த்தபடி எனக்கு நிறைவு கிட்டவில்லையே. ஏன்? எதிர்காலத்தை நினைக்கவே பயமாக இருந்தது. இனி யார் என்னை ஒவ்வொரு நிமிடமும் இதை இப்படி செய், இந்த கேள்விக்கு இப்படி பதில் சொல்லு என்று வழிகாட்டப் போகிறார்கள்? அடுத்த நாள் முன்னாள் கதாநாயகி தற்கொலை செய்து கொண்டார். அவருக்கு உறுதுணையாக இருந்த தாயின் மரணத்தை தாங்க முடியாமல் போனதுதான் காரணம் என்று நம்பப்படுகிறது என்று 2 வாக்கியங்கள் தினசரி ஒன்றின் 4 பக்கத்தில் ஒரு மூலையில் இடம்பெற்றிருந்தது.
பலரும் அதை படிக்காது அசுவாரஸ்யமாக பக்கங்களை புரட்டினாலும் சில மாமிகள் இந்த பொண்ணுக்குத்தான் அம்மா மேல என்ன பாசம் என்று பிரமித்து எனக்கும் வந்து பிறந்திருக்கே வார்த்தைக்கு வார்த்தை எதிர்த்து பேசிண்டு என்று தலையில் அடித்து கொண்டார்கள்.